பகல் சமயத்தில் கவுன்சிலிங் சமயத்தில் கேட்ட கேள்விக்கு நேற்று நான் ஒரு பதிலை நான் சொன்னேன். இன்னொரு கேள்வியும் உண்டு, அதற்கும் பதில் சொல்லிவிட்டு இன்றைய செய்திக்கு நான் கடந்து போகிறேன். ஒரு மனுஷன் செத்து போயிட்டாக்கா, அந்த செத்து போனவர்களை நாம் அடையாளம் காண முடியுமா என்பது கேள்வி. அதில் கேள்வி கேட்டவங்க ஒரு அம்மா, அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய புருஷன் செத்து போய் 11 வருஷம் ஆகுது, நானும் ஒரு நாள் சாவேன், அப்போது பரலோகத்தில் என்னுடைய புருஷனை நான் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, என்னால் இதுதான் என் புருஷன் சொல்லி என்னால் அடையாளம் கண்டு கொள்ள முடியுமா, இதுதான் அவங்களுடைய கேள்வி. அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்ட கேள்வி என்ன, பதில் சொல்லாமல் மறு கேள்வி கேட்டேன், உங்கள் புருஷன் பரலோகத்துக்கு தான் போனான்றது என்ன உறுதி? அதே தகராறாக இருக்குதே, அது எப்படி நீங்கள் அவர் போனார்னு நீங்கள் சொல்ல முடியும்? உடனே அவங்க சொன்னாங்க, அவர் ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறாருங்க, அவர் குடிக்கிறது இல்லைங்க, தப்பு தண்டாக்கெல்லாம் போகிறது இல்லைங்க, அவர் சிகரெட் பீடியெல்லாம் குடிக்கிறது இல்லைங்க. நான் சொன்னேன், நான் கேட்ட கேள்வி என்ன, நீங்கள் சொல்கிற பதில் என்ன, உங்கள் புருஷன் மனம் திரும்பி இருக்கிறாரா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா, பரலோகத்துக்கு தான் போனாருன்றதுக்கு என்ன உறுதி? மனம் திரும்பாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. ஸோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரான்னு கேட்டால், அவர் குடிக்கிறதில்ல, கோயிலுக்கு ஒழுங்காக போகிறாரு, மிஷினரிகளை தாங்குறாரு, ஒரு சர்ச்சு கூட கட்டி கொடுத்துருக்குறோம், இவைகளெல்லாம் சன்மார்க்க சுபாவங்கள், சன்மார்க்க சுபாவங்கள், நல்ல நல்ல சுபாவங்கள். இந்த சன்மார்க்க சுபாவம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. யோபுனுடைய புஸ்தகம் 9:22 சொல்லுது, நான் துன்மார்க்கனோடு சன்மார்க்கனையும் அழிப்பேன். பிரசங்கனுடைய புஸ்தகம் 3:17 இப்படி சொல்லுது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:21 இதே சொல்லுது, துன்மார்க்கனோடு சன்மார்க்கனை நான் நரகத்தில் பிடிச்சு தள்ளுவேன். துன்மார்க்கனை அழிக்கிறது நியாயம், ஏன் கர்த்தர் சன்மார்க்கனை அழிக்கிறார்? யார் சன்மார்க்கன், யார் நல்லவன்? நல்ல நல்ல காரியங்களை செய்கிறவர்கள் சன்மார்க்கர். ஆண்டவர் கிரியை வைத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாருன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவங்களை விட இந்துக்கள், முகமதியர்கள், எவ்வளோ பேர் உண்மை பேசுகிறவங்க இருக்கிறாங்க, குடிக்காதவங்க இருக்கிறாங்க, அவங்களாம் பரலோகத்துக்கு வந்துடலாமே, ஆனால் வர இயலாது, வர முடியாது. ஏன்னா விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது. அப்ப வெறும் கிரியைகளை வச்சு கர்த்தர் நியாயம் வைக்கிறது இல்லை. விசுவாசம் என்று சொன்னா வசனத்தின்படி ஜீவிக்கிறது, கர்த்தரையே நம்பி வாழ்கிறது, அதுக்குதான் பேரு விசுவாச வாழ்க்கை. ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டு கேட்டு ஜீவிக்கிறாங்களே, அதுதான் விசுவாசி, அவங்களதான் பிலீவர்ஸ் சொல்லலாம். அதே சமயத்தில் விசுவாசியா இருப்பாங்க, கிரியையில ஒன்றும் காட்ட மாட்டாங்க, அதுவும் தவறானது. நீ மணிக்கணக்கா ஜெபம் பண்றதா இருந்தாலும், மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய காரியத்துக்கு நீ உதவி செய்யணும், கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அப்ப செய்யத்தக்கவர்களுக்கு நீங்கள் அதை செய்யுங்கள், நீதிமொழிகள் 23 சொல்றார். அப்போ கிரியைகள் இல்லாம வெறும் விசுவாசம் மாத்திரம் இருந்தாலும் அதுவும் செத்ததுதான். இந்த ரெண்டுமே பேரலலா போகணும். ஆகவே நல்ல காரியங்கள் மாத்திரமே கர்த்தர் கணக்கு எடுக்கிறதா இருந்தாக்கா,
விசுவாச வாழ்க்கை இல்லாதவங்களுடைய நிலைமை என்ன? விசுவாச வாழ்க்கையோடு ஜீவிக்கிறவங்களுடைய நிலைமை என்ன? ஆகவே ரெண்டும் ஒன்றாக போகணும். சன்மார்க்கன் யார்? டாக்டர் புஷ்பராஜ் எப்படி? நல்ல பிரசங்கம் பண்ணுறார், நல்லா ஜபிக்கிறார், நல்ல அபிப்பிராயங்கள் உண்டு, அவர் நல்லவர் அல்லது சன்மார்க்கன். ஆனால் என்னுடைய அந்தரங்கம் உங்கள் யாருக்குமே கண் தெரியாது. நான் இருதயத்தில் என்ன யோசிக்கிறேன்றது உங்கள் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. என் மனைவிக்கு கூட நான் என்ன சிந்திக்கிறேன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. மனிதன் பார்க்கிற விதத்தில் நான் பார்க்கிறதில்லை. மனிதனோ முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அதனால மனுஷன் பார்வையில் நல்ல நல்ல காரியங்களை செய்கிற ஒரு மனுஷனை சன்மார்க்கன் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த சன்மார்க்கன் தேவ பார்வையில் அவன் வசனத்தின்படி வாழாததினாலே அவனை துன்மார்க்கனோடு கூட அழிக்கிறேன். இந்த வசனத்துக்கு அதுதான் வியாக்கியானம். ஆகவே ஏன் சன்மார்க்கனை கர்த்தர் அழிக்கிறார்? நல்லவன் தானே, ஆனால் வசனத்தின்படி வாழாதவன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் உண்டு, என் மனைவி உண்டு, பிள்ளைங்க உண்டு, நான் மாத்திரம் ஜீவிச்சா போதாது. வசனத்தின்படி வாழுகிறோமா? வசனத்தின்படி ஆராதிக்கிறோமா? வசனத்தின்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்த்துறோமா? இதை தான் ஆண்டவர் நம்முடைய தொழிலில் எல்லா காரியத்திலையும் வசனத்தின்படி நியாயத்தோடு தான் நம்ம தொழில் செய்கிறோமா? இப்படி வசனத்தின்படி வாழுகிற மக்களை தான் விசுவாசி என்று சொல்ல முடியும். அதனால் இந்த அம்மா சொன்னது, எங்கள் வீட்டுக்காரர் தப்பு தண்டா செய்யாதவர், குடிக்காதவர், புகை பிடிக்கிறதில்லை, சிகரெட்டு பீடி குடிக்கிறதில்லை, இது சன்மார்க்கன். நான் கேட்டது, உங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரான். அந்த அம்மாவுக்கு பதில் சொல்ல தெரியல. நிறைய பேருக்கு கூட பகலில் வந்தாங்களே, ஜெபம் பண்ண வந்தாங்களே, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்டேன், உங்களுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலின் அனுபவம் இருக்குதா? ஆமாம் டாக்டர், நான் கேட்கணும்னு நினச்சிருந்தேன். ரட்சிப்புனா என்ன, மனம் திரும்புனா என்ன? நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அது தெரியறதில்லை. மனம் திரும்புதல் தான் திருச்சபையினுடைய முதல் முக்கிய சாவி. பரலோகத்துக்கும் அதுதான் சாவி, சபைக்குள்ள பிரவேசிக்கணும்னாலும் அதுதான் சாவி. முதல் சபையை கர்த்தர் ஆரம்பித்த போது ஆண்டவர் தான் அதை இனாகரேட் பண்ணார். திறப்பு விழா செஞ்சதே சபையை ஆண்டவர் தான். எப்படிப்பட்டவங்களை சபையில் மெம்பராக சேர்த்தினார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். அதுதான் எக்லீசியா, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஒன்று கூடி ஆராதிக்கிறதுக்கு தான் பேரு எக்லீசியா. அந்த அனுபவம் இல்லாம சபையில மெம்பரா சேர முடியாது, திருவிருந்தும் எடுக்க முடியாது. ஏன்னா இதுதான் முக்கியமான அஸ்திவாரம். இந்த மனம் திரும்புதல் இல்லாதவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கவே கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு விசுவாச பிரமாணம் கற்றுக் கொடுக்குறோம், பொதுவான பாவரிக்க கற்றுக் கொடுக்குறோம், திருவிருந்து எப்படி எடுக்கணுன்றதெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் நீ மனம் திரும்பினியாப்பா என்பதை அதை திட்டவட்டமாக நாம் அவங்களுக்கு கற்பிப்பது மிக மிக முக்கியம். சேலத்தில் ஒரு சபை, 4 CC சர்ச், அதில் ஒரு சர்ச்சு அந்த பேரை சொல்ல விரும்பலை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அந்த ஐயர் இறந்து போயிட்டார். அவர் அந்த சர்ச்சினுடைய பொறுப்பாக இருக்கிற சமயத்தில் அவர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். என்னையும் அவர்கள் அழைத்தாங்க. அந்த காலத்திலேருந்தே எங்களுக்கு அனுபவம் உண்டு. குடும்பத்தையும் நடத்தினது, பிள்ளைகளை வழி நடத்தினது, எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். திடப்படுத்தல் வகுப்பு நடந்தது. கடைசி இன்னும் 2 வாரம் இருக்குது, பிஷப் வரப்போகிறாரு. அதுக்குள்ளேயே 2 தம்பிமார் அவங்கள கூப்பிட்டு, தம்பி உங்களுக்கு இந்த தடவை திருவிருந்து கொடுக்க முடியாது, கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது, நீங்கள் போயிட்டு அப்புறமா தனியாக என்னை வந்து சந்திங்க. உடனே அந்த பசங்க 2 பேரும், எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமான்? உங்கள் அப்பா எல்லாம் தெரியாமல நான் உன்னை மெம்பராக சேர்த்துருக்குறேன்.
திடப்படத்தில் கொண்டு நான் சேர்த்தது உங்க அப்பாவெல்லாம் தெரிஞ்சதுனாலதான்ப்பா. நான் இந்த சபையினுடைய ஆயர், உங்க அப்பாவும் தெரியும், உங்க அம்மாவும் தெரியும், குடும்பத்தையும் தெரியும் எனக்கு. எங்க அப்பாவை தெரியும் சொல்லிட்டுமா என்ன திடப்படுத்தல வேண்டான்னு சொல்றீங்க? பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஒன்னு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடியும் போது ஆலயத்தினுடைய வெளியில பயங்கர கூட்டத்தில் சத்தமா திட்டிட்டு இருக்கிறாரு. ஆயர் வெளியே வந்து எல்லாருக்கும் ஷேக்கன் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சற்று தூரத்தில் ஒரு பெரிய கூட்டத்தின் மத்தியில் இவர் ரொம்ப ரொம்ப சத்தம் போட்டு திட்டிட்டு உட்காந்துருக்கிறார், அவனே இவனேன்னு சொல்லிட்டு. எல்லாரையும் வெளியே அனுப்பி ஸ்தோத்திரம் பண்ண முடிஞ்ச உடனே ஐயர் நேராக அங்கே அந்த கூட்டத்தின் மத்தியில் போனார். இங்கே என்ன தகராறு, என்னத்துக்கு நீங்கள் எல்லாம் சத்தம் போட்டுட்ருக்கிறீங்க? அப்போ தான் அவர் சொன்னார், நான் தான் சத்தம் போட்டேன், என்னன்ற நீங்கள் எங்கள் பையன்ற தெரிஞ்சும் கன்ஃபர்மேஷனில் நீ சேர்த்தாத காரணம் என்ன? அப்போதான் அவர் சொன்னார், நீங்கள் தனியாக வந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னத்துக்கு தனியாக வரணும், இங்கே சொல்லு, எல்லாத்து மாதிரி சொல்லு. இல்லை, அதை சொன்னால் உங்களுக்கு தான் அவமானம், நான் சொல்ல விரும்பலை. உங்கள் வீட்டுக்கு நான் சாயந்தரம் வர்றேன், எங்கள் வீட்டுக்கு வந்தால் உன் காலையே முறிச்சு தந்துடுவேன், நீ வந்து பாரு எங்கள் வீட்டுக்கு, வா போன்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் ஐயர் சொன்னார், இவ்வளோ தூரம் சொன்னதுனால கண்டிப்பாக நான் வரேன்யா, கண்டிப்பாக நான் வரேன். ரொம்ப துணிச்சல் பிடிச்ச ஐயர் அவர். அப்புறம் சாயந்தரம் அங்கெல்லாம் போட்டு ஸ்கூட்டரில் புறப்பட்டார். அப்போ ஒய்ஃப் சொன்னாங்க, இன்னைக்கு நான் உங்கள் கூட தான் நான் வரப்போகிறேன், என்னத்துக்கு கூட வர, நான் தனியாக போயிட்டு வரேன். இல்லை இல்லை, இன்னைக்கு மாத்திரம் நான் கண்டிப்பாக வரணும், நான் எனக்கு தெரியும் நீ எதுக்காக பயப்படுறேன்னு சொல்லி. அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன், அதனால தானே நீ பயப்படுற? ஆமாங்க, நான் கூட வரணும். இல்லை, இன்னைக்கு நீ வர வேண்டாம், நீ சும்மா இங்கே உட்காந்து நீ ஜெபம் பண்ணால் போதும். ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு இவர் நேராக போனார். வீட்டுக்குள்ளே போனால் எல்லாம் அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாம் டிவி பார்த்துட்ருக்குறாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே அப்போது டிவி வந்த புதுசுன்னு நினைக்கிறேன் நான். அந்த சமயத்தில் இவங்க எல்லாருமே எந்திரிச்சாங்க, அவர் மாத்திரம் எந்திரிக்கல, டிவியை உத்து பார்த்துட்டே இருக்கிற மாதிரி நிற்கிறார். ஐயா வாங்கய்யா, தோத்தரையா வாங்க, உள்ளே உட்காருங்க அப்படின்னு அந்த அம்மா எந்திரிச்சு மரியாதை பண்ணி, பிள்ளைங்கள்லாம் எந்திரிச்சு மரியாதை பண்ணுறாங்க, இவர் எந்திரிக்கவே இல்லை. அவர் சொன்னார், வீட்டு எஜமான் அவர் கூப்பிடாம நான் உள்ளே வரல, நான் வெளியே நிற்கிறேன், அவரோடு தான் நான் பேசுறதுக்காக வந்தேன். இன்னைக்கு சாயந்தரம் வந்துருவியான்னு கேட்டார், வந்துறேன்னு சொன்னேன், அதனால தான் வந்தேன். உடனே டக்குன்னு எந்திரிச்சிட்டார். எந்த தைரியத்திலையா நீ இப்படி வர்ற, நீ தனியாக வந்த, நான் எத்தனை பேர் அடிச்சிருக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? எல்லாம் கேள்விப்பட்டேங்க, இந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வரும்போதே ஒவ்வொருத்தரை பற்றியும் நான் நிறைய கேள்விப்பட்டுட்டு தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன். இப்படிலாம் சொன்ன உடனே, சொல்லு இப்போ சொல்லு, ஏன் என் பையனுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேன்ட்டேன், வா போன்னு மரியாதை இல்லாமல். அப்போ நான் ஐயா ஐயர் சொன்னார், இப்போ நாம் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறோம், உங்கள் பின்னாடி உங்கள் ஒய்ஃபு அழுதுட்டு இருக்கிறாங்க பாருங்கள், திரும்பி பாருங்கள். ஆமாம், ஏண்டி அழுகிற நீ? அதுதாங்க ரகசியம், உங்கள் மனைவிக்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க ஏன் அழுகிறாங்கன்றதுக்கு அர்த்தம் அவங்களுக்கு தெரியும். உடனே இவர் கோவங்க எல்லாம் தணிஞ்சு போச்சு. ஐயா உள்ள வாங்க ஐயா, இந்த வீட்டில் என்னதான் நடக்குது, எல்லாம் எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேனுது அப்படின்னு அதுக்கும் ஒரு சத்தம் உள்ளே வந்து உக்காந்துட்டார். அப்புறமேல தான் சொன்னார், ஒரு ஞாயிற்றுக்கிழமை வெஸ்டியில் இருந்தபோது உங்கள் மனைவியும் நீங்களும் நேரில் வந்து சொன்னீங்க, ஞாபகம் இருக்குதா, என் பையன் கஞ்சா அடிக்கிறான், ஹைஸ்கூல் படிக்கும் போதே கஞ்சாவில் பழக்கமாயிடுச்சு, ரொம்ப தொந்தரவாக இருக்கிறான், வயலண்ட்டாக இருக்கிறான், ஐயா நீங்கள் எப்படியாவது ஜெபம் பண்ணணும், அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழ, நீங்க மனவேதனையோடு கூட சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஆமா, அதுக்கு தான் அப்புறம் நீங்க ஒரு அட்ரஸ் கொடுத்தீங்க, அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பையெல்லாம் சரியாகி போயிடுச்சே. அப்புறம் என்ன இப்போ அதுக்கு? அவன் தான் நல்லா ஆயிட்டானே, நல்ல சுகமாயிட்டானே. இல்லையா, உங்க பையன் இன்னும் அப்படியே தான் இருக்கிறான். பெத்த தகப்பன் வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, பையன் இன்னும் மாறிட்டானா இல்லையான்றதே உங்களுக்கே தெரியலனா. எந்த அளவுக்கு நீங்க குடும்பத்தில் இன்வால்வ்மெண்ட் உங்களுக்கு இருக்குதுன்றதை பாருங்க. உங்க பையன் மாறவே இல்லை, அதனால்தான் உங்க மனைவி அழுகிறா. இப்படிப்பட்ட நிலைமையில நான் அந்த பையனுக்கு திருவிருந்து கொடுத்தேன்னாக்கா, இப்ப கூட சொல்றேன், திருவிருந்துக்கு யாராவது 24 மணி நேரம் குடிக்காரன்னு சொன்னா கூட சரி, ரெண்டு பொண்டாட்டியை வச்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் சரி, திருவிருந்துக்குன்னு வந்துட்டா அவனை யாரும் தடுக்க கூடாது. எக்ஸ்கம்யூனிகேட் பண்ண ஒரு ஆள் கூட திருவிருந்துக்கு முன்னாடி வந்து ஆல்டர்ல உட்காந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும். காரணம் என்னன்னா, இதனுடைய விளைவுகள் என்னன்றத முதல்லயே வாசிச்சாங்க. 1 Corinthians 11:23 கடைசி வரைக்கும் வாசிச்சாங்க. தவறான விதத்தில் இந்த திருவிருந்தை கை கொண்டா பலகீனம், வியாதி, ரெட் வார்னிங், ஒரு ஃபைனல். ரெண்டு வார்னிங், ஒரு ஃபைனல். ஃபைனல் என்ன? மரணம். இத சொல்லிட்டு தான் இதுக்கப்புறமும் நீ திருவிருந்தை எடுக்கிறனா அது உன்னுடைய இஷ்டம். 1 Corinthians 11:28 அவனவன் தன்னைத்தான் சோதித்தறிந்து இதிலே பானம் பண்ண கடவன். கொடுக்கறது யாரு? பக்கத்தில் யாரெல்லாம் பார்க்க சொல்ல, நீ யோகியமா? அதனாலதான் நம்முடைய வேதம் அனுமதிக்குது, குடிகாரனே திருவிருந்துக்கு வந்து உட்கார்ந்தா கொடுத்துடணும், அதனுடைய விளைவுகளை அவன் அனுபவிப்பான். ரெண்டு பொண்டாட்டி மூணு மனைவி வச்சிருக்கிறவன் அப்படின்னு தெரிஞ்சா கூட அவன் ஆல்டருக்கு வந்து திருவிருந்து எடுக்க துணிஞ்சானா கொடுத்துரு, அதனுடைய விளைவுகளை அவன் அனுபவிப்பான். ஏன்னா இந்த 11 பாகத்தை வாசிக்காம திருவிருந்து கொடுத்தோம்னா தவறு அவங்க மேல இல்லாம போயிடும். ஆகவே இதெல்லாம் வாசிச்சதுக்கு பிறகும் திருவிருந்து எடுக்கிறதுக்கு துணியறவங்க அதனுடைய விளைவுகளை அனுபவிப்பாங்க. அப்ப இப்போ நான் சொல்றேன், உங்க பையனை நான் கன்ஃபர்மேஷன்ல சேர்த்து பிஷப் வந்தா திருவிருந்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன், எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா நீங்க பல வருஷத்து கிறிஸ்தவங்க, இந்த திருச்சபைக்காக எவ்வளவோ பாடுபட்டிருக்கிறீங்க, தேவ கோபம் உங்க மேலேயோ உங்க குடும்பத்தின் மேலேயோ வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உங்க பிள்ளைகளுக்கு நான் திருவிருந்து கொடுக்கல. அந்த பையனோடு சேர்ந்த இன்னொரு நண்பன் இருக்கிறான், அவனுக்கும் நான் திருவிருந்து கொடுக்கல. அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க அப்பா அம்மாவே பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க. நீங்க ஒருத்தர் தான் ரொம்ப கோபப்பட்டு இப்படி பேசிட்டீங்க. உடனே அவர் கண்ணீர் விட்டு அழுது, காலையில நான் உங்களை நீ வான் பேசிட்டேன், மன்னிச்சிருங்கயா, உங்க அங்கிக்காவது நான் மரியாதை கொடுத்துருக்கணும், ஆனா அப்படி செய்யாம விட்டுட்டேன், என்னை சபிச்சிடாதீங்க என்று சொல்லி கை கூப்பி அழுதார். எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் நம்மளை நம்மளை பரிசோதனை பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழணும். நல்ல ஜீவியம் பரலோகத்துக்கு எடுபடாது, வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கை. அப்ப இந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், சரி புருஷனை பத்தி தான் உங்களுக்கு சரியா தெரியல, நீங்களா அது ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அவங்க சொன்னாங்க, தெரியல, இப்ப நீங்க சொல்றத பார்த்தா எனக்கும் பயமா இருக்குது, நான் ரட்சிக்கப்பட்டேனா இல்லையான்னு எனக்கே தெரியல. அப்பதான் அவங்களுக்கு ரட்சிப்புனா என்னன்றத சொன்னேன். ஒண்ணு இல்லம்மா, சிம்பிள் திங், பாவத்தை ஒத்துக்கணும், ஒத்துக்கிட்ட பாவத்தை அறிக்கை செய்யணும், இவ்வளவுதான். 1 Corinthians 11:8 நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம், நமக்குள் சத்தியம் இல்லை. சத்தியம் இல்லைன்னா ஏசு இல்லைன்னு அர்த்தம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், அப்ப ஏசு இல்லைன்னு அர்த்தம். அப்போ பாவத்தை நம்ம அறிக்கை செய்யணும். நீதிமொழிகள் 28:13 பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்,
அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் தேவ இறக்கத்தை பெற்றுக் கொள்வான். அறிக்கை செய்தவன் அல்ல, வார வாரம் பாவறிக்கை செஞ்சிட்டே இருக்கிறவன் அல்ல, அறிக்கை செய்த பாவத்தை நான் விட்டுருக்கணும். பரமல்ல ஜபத்தை நூத்துக்கு நூறு போய் பேசுறவங்க நிறைய சிஎஸ்சி சபையில் இருக்காங்க. எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல நீர் எங்களை மன்னி, இது டூப்பு தானே இது. எத்தனை பேர் மன்னிக்காம மூணு வருஷம் ரெண்டு வருஷம் இன்னும் மனசுல கசப்பு வச்சுட்டு இருக்கிறீங்க, ஆனா தினமும் பரமல்ல ஜபத்தை சொல்லிக்கிட்டே உக்காந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவரையே ஏமாத்த தைரியம் வந்துருச்சு நமக்கு, மனப்பாடமா அதை சொல்லிடணுமோ, அந்த அர்த்தத்தை புரிஞ்சிருந்தோம்னா சொல்றதுக்கு வாய் கூசும். நான் இன்னும் எங்க பெரியம்மாவோட நான் பேசல, எங்க அக்காவோட பேசல, ஒரு வீட்டுக்குள்ளேயே நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசல, நாங்க மற்றவர்களை மன்னித்தது போல நீர் எங்களையும் மன்னியும்னு கேட்க எனக்கு என்ன நியாயம் இருக்குது? இப்படியாக மனம் திரும்புதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாவத்தை ஒத்துக்கணும், அறிக்கை செய்யணும், அதை விட்டுறதுக்கு தீர்மானம் எடுத்தோம்னா இன்னிலிருந்து நான் குடியை நிறுத்திடுறேன், பாவத்தை நிறுத்திடுறேன். சரி, மன்னிச்சிட்டாருன்றதுக்கு உறுதி என்ன? ஒன்னு யோவான் 1:9 நாம் பாவத்தை அறிக்கை செய்தால் அதை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நீ அறிக்கை செய்தது உண்மையானா அவர் மன்னித்ததும் உண்மை. வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. சொன்னா சொன்னபடியே உன்னை அவர் மன்னிப்பார். மன்னிச்சதுக்கு அப்புறம் உன்னுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை நீ பார்க்கலாம். பைபிளே வாசிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத நீ மணிக்கணக்கா பைபிளை வாசிக்கணும் போல ஆசை வரும். ஜபம் பண்ண உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்ப மணிக்கணக்கா ஜபிக்கணும் போல தோணும். ட்ரெயின்ல ஏறி உக்காந்தா, பஸ்ல ஏறி உக்காந்தா, சும்மா உக்காந்து இருக்கிறோமே கொஞ்ச நேரம் நம்ம ஜபிச்சா என்ன, அந்த ஆசை நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். கெட்ட நண்பர்களோட நீ விரும்பி விரும்பி போவ, இப்ப அந்த நண்பன் எதிர்க்க வந்தாலும் நீ வேற வழியா போயிடுவ. அந்த கெட்ட நண்பர் என்னை கூட்டிட்டு போயிடுவானோ, பழைய பாவத்துக்கு என்னை கொண்டு போயிடுவானோ, அவனை பார்ப்பதை நீ தவிர்த்து விடுவாய். இதுதான் மனம் திரும்புதலுக்குள்ள வெளி அடையாளங்கள். இந்த வெளியில காணப்படுகிற இந்த அடையாளங்கள் இல்லைன்னா நீ சரியா ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். முன்னெல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசுவ, இப்போ உன் கோபத்துல ஒரு வித்தியாசம் இருக்குது. எடுத்தெறிஞ்சு பேசுறது இல்ல, நிதானமா யோசிக்கிற, மெதுவா பேசுற. நான் பேசுறது மத்தவன் மனசு வேதனைப்படுத்துமா படுத்தாதான்னு யோசிக்க தொடங்கிட்டேன். இதான் மனம் திரும்புதல். சின்ன சின்ன விஷயத்துக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட பொய் சொன்னேன், இப்ப மனம் திரும்பிட்ட, பொய் சொல்ல பயப்படுற நீ. அப்படி சொன்னாலும் அன்னைக்கு சாயந்தரமே சாரி மம்மி, டேடி சாரி, ஐயா அப்பா சாரி, மன்னிச்சுங்க உடனே கேட்க தோணுது. இதுதான் யா மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் உள்ளானபடி ஏற்பட்டுருச்சுன்னா செய்கைகளிலையும் கிரியைகளிலையும் நீ அதை பார்க்கலாம். சரி, இப்போ இந்த அம்மாவுடைய கேள்வியினுடைய பதில் என்ன? என்னுடைய புருஷனை, செத்துப்போன புருஷனை நானும் செத்தா அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? மூணு இடத்துல அடையாளம் கண்டுபிடிக்கலாம். ஒன்று பாதாளம், பரதேசி. ஒரு மனுஷன் செத்து போனா முதலாவது என்ன நடக்கும்ன்றது தெரிஞ்சுக்கணும். பிரசங்கனுடைய புஸ்தகம் 12:7 நீங்க அதை பார்க்கலாம். ஒருத்தன் செத்து போனா அவனுடைய சரீரம் மண்ணுக்கு போகிறது, மண்ணுக்கு மண்ணாக மாறி விடுகிறான். ஆவி ஆத்மா கர்த்தருடைய கருத்துக்கு போயிடுது. நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புறாரு. அது பரலோகம் அல்ல, அது பரதேசி. நியாய தீர்ப்புக்கெல்லாம் பின்னாடிதான் பரலோகம். இப்பவே நல்லவங்களையும் கெட்டவங்களையும் ஒன்னா ஒரே இடத்துல தங்க வைக்கிறது இல்ல, செத்து போன ஆவிகளை. நீ மனம் திரும்பாதவனா இருந்தா பாதாளத்துல. இதுதான் ஐசிறுவான் லாசருனுடைய கதையில கர்த்தர் அதை சொல்றார். அது கதையாக அல்ல, வேத சாஸ்திரிகள் சொல்றாங்க, நடந்த விஷயத்தை தான் அவர் சொல்றாரு. ஏன்னா பரலோகத்துக்கும் பரதேசிக்கும் பாதாளத்துக்கும் போகிறவர் இயேசு ஒருத்தர் தான், அவர் தான் அதுக்கு அதிகாரம் பெற்றவர். அதனாலதான் அந்த உதாரணம் சொல்லும் போது லாசரு என்று பெயர் கொண்ட ஒருவன் இருந்தான், இப்படிதான் ஆரம்பிக்கிறார். சோ திட்டவட்டமா ஒரு குறிப்பிட்ட நபரை பத்தி தான் அவர் சொல்றாருன்றது நல்லாவே தெரியுது. அவருக்கு பழக்கமான நபர்,
அவரை பார்த்த நபர், பழகின நபர் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த உதாரணத்தின் அடிப்படையில் தான் செத்து போனதுக்கு அப்புறமேல நீ மனம் திரும்பி இருந்தா கர்த்தர் உன்னை பரதேசிக்கு அனுப்புறார், நீ மனம் திரும்பலனா பாதாளத்துக்கு அனுப்புறார். ரெண்டு இடத்துலையுமே ஒருத்தர் ஒருத்தர் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். பரதேசில ஆபிரகாம் ஆபிரகாம் மாதிரியே இருப்பார், ஈசாக்கு ஈசாக்கு மாதிரியே இருப்பார். எந்த வயசுல செத்தியோ அதே ரூபத்தில் காணப்படுவார். எந்த ஒருவேளை கிட்னி தானமா கொடுத்திருந்திருக்கலாம், கண்ணு தானமா நீ கொடுத்திருந்திருக்கலாம், நான் செத்து போன உடனே என்னுடைய கண்ணை மற்றவங்களுக்கு தானமா எடுத்துக்கங்கன்னு எழுதி கொடுக்குறவங்க நிறைய பேர், ரொம்ப நல்ல அற்புதமான காரியம் அது. நீ செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு ஆளை, பார்வை இல்லாத ஒரு ஆளுக்கு ஒரு கண்ணாவது கொடுக்க முடியுது, கிட்னி இல்லாதவருக்கு கிட்னியை கொடுத்து அவனை வாழ வைக்க முடியுது, அந்த பிள்ளைக்கு அனாதை ஆகாதபடி காப்பாற்ற முடியுது. அதனால தான் சாகிறதுக்கு முன்னாடி உயில் எழுதி வைக்கிற மாதிரி உங்களுடைய நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நீ எழுதி கொடுத்துடணும். நான் செத்து போன உடனே என்னுடைய ஃபேமிலி இன்ஃபார்ம் பண்ணாக்கா ஆம்புலன்ஸில் வந்து அதுலேயே ஒரு சின்ன தியேட்டர் மாதிரி இருக்கும், என்னுடைய கண்களை எடுத்துக்கலாம். செத்து 24 மணி நேரத்துக்குள்ளே எடுத்துடணும், எடுத்து அதுக்குள்ளே திரவத்தில் போட்டு வச்சிட்டாக்கா யாருக்கு தானமாக கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துடலாம். செத்து பிறகு கூட மற்றவங்களுக்கு நீ பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக இருப்ப. சிலர் பயப்படுவாங்க, நான் ரெண்டு கண்ணும் கொடுத்துட்டா நாளைக்கு நியாய தீர்ப்பில் இயேசுவை பார்க்கவே முடியாமல் போயிடுமே அப்படின்னு நினைப்பாங்க. முதலாவது இந்த சரீரம் நரகத்துக்கும் வராது, நியாய தீர்ப்புக்கும் வராது, ஏன்னா இது மண்ணுக்கு மண்ணா போயிடுமே. மகிமையின் சரீரம் கொடுக்கப்படும். அந்த மகிமையின் சரீரத்தில் கிட்னியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் நீ பார்க்க முடியும், உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும். அந்த மகிமையின் சரீரத்தில் நியாய தீர்ப்பில் வந்து நிற்ப. அதனால நான் கண்ணை இலவசமாக கொடுத்துட்டேனே, என் கண்ணு குருடா போயிடுமே, கிட்னி இலவசமாக கொடுத்துட்டேனே நினச்சி பயப்படவே வேண்டாம். மகிமையின் சரீரத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த சரீரம் நரகத்துக்கும் போகாது, இந்த சரீரம் இதுக்கும் நியாய தீர்ப்புக்கும் வந்து நிற்காது. இது மண்ணோட மண்ணா போயிடும், மண்ணிலிருந்து. அதனால தான் அடக்காராதன் இல்லை, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்ப போறேன். இந்த ரெண்டு இடத்துலையுமே புருஷனும் மனைவியும் ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்டிருந்தா ரெண்டு பேரும் பரதேசில இருக்கலாம். ரெண்டு பேரும் ஒன்னா பாவம் செஞ்சிருந்தீங்கன்னா ஒன்னா பாதாளத்துல அந்த ஐஸ்வர்யனோடையே உட்காந்துட்டு இருக்கலாம், அழுதுட்டு இருக்கலாம். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு ஒருத்தர் ரட்சிக்கப்படலன்னா ஐஸ்வர்வான் லாசரோ பார்த்த மாதிரி பாதாளத்துல உட்காந்துக்கிட்டே உன் புருஷன், ரட்சிக்கப்பட்ட புருஷனை நீ ஆபிரகாம் பக்கத்துல நீ பார்க்கலாம், அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஒரு இடம் பாதாளம், பரதேசி. ரெண்டாவது 1000 வருஷ அரசாட்சி, அது இந்த பூமியிலேயே நடக்கும். அந்த 1000 வருஷ அரசாட்சியில யாரு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல வருவாங்க? மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க வருவாங்க. சீஷர்கள் ஆளுவார்கள், நாமும் ஆளுவோம், சந்தோஷமா இருக்கும் அந்த இடம். அப்போ இது செத்து போன என் மூத்த அக்கா, இது செத்து போன என்னுடைய தம்பி, இது செத்து போன என்னுடைய மனைவி, இது எங்க அப்பா தான் இங்க அங்க உட்கார்ந்திருக்கிறார், அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஒரே மாதிரி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருந்தா. மூணாவது இடம் புதிய வானம் புதிய பூமி, இங்கேயும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவங்க தான் அந்த இடத்துக்கு இருப்பாங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட உன்னுடைய தகப்பனார மகளாகிய நீ பார்க்கலாம், நீயும் ரட்சிக்கப்பட்டிருந்தனாக்கா அந்த புதிய வானம் புதிய பூமியில நீயும் அங்க காணப்படுவ. செத்து போன என்னுடைய தம்பி அது, செத்து போன என்னுடைய தாத்தா அது சொல்லலாம். இந்த மூணு இடத்துல தான் ஒருத்தர் செத்து போனவங்க ஒருத்தரை ஒருத்தர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஆனா பரலோகத்துக்கு போயாச்சுன்னா இயேசு கிறிஸ்து சொல்றார், நாம் தேவ தூதர்களை போல இருப்போம். இதையே தான் பவுலும் சொல்றாரு, நாம் மரித்ததுக்கு பின்பு தேவ தூதர்களை போல இருப்போம். ஆணும் இல்லை பெண்ணும் இல்லாதவங்க அதான் தேவ தூதர்கள். அது அக்கா அண்ணன் ஒரு அடையாளமும் நீ பார்க்க முடியாது.
எல்லாரும் ஒரே தாய் வயிற்று பிள்ளைகளை போல. ஆண்டவரோடு சேர்ந்து, அந்த ஏஞ்சல்ஸோடு சேர்ந்து ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து இருப்போம். அதுதான் பரலோக சந்தோஷம். அங்க யாரையுமே அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு நிறைய பேரு அவங்கவுங்க பொய்யான தரிசனத்தில் டூப் போடுவாங்க. மூத்த மகனை பார்த்தேன், இளைய மகளை பார்த்தேன்னு சொல்லிடலாம். ஆனால் பைபிள் அதை ஒத்துக்கொள்ளுகிறது கிடையாது. ஆகவே இங்கே உட்காந்துருக்கிற நீங்கள், இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற நீங்கள், உங்கள் குடும்பமாக பரலோகத்தில் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, குடும்பமாக மனம் திரும்பணும், குடும்பமாக ரட்சிக்கப்படணும், ஆண்டருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராகிரும் விட்டு போகக்கூடாது கர்த்தாவே. எல்லாரும் மனம் திரும்பணும், உதவி செய்யணும் கேட்டு, அவங்க ரட்சிப்புக்காக மனம் திரும்புதலுக்காக, பிள்ளைகளின் மனம் திரும்புதலுக்காக பெற்றவர்கள் என்னென்ன ஏற்பாடு செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும். சும்மா தானாக பையன் மனம் திரும்பிடுவான், சண்டே ஸ்கூல் ஒழுங்காக போகிறான் மனம் திரும்பிடுவான், இல்லை, ஆவிக்குரிய கூட்டத்துக்கு அனுப்பணும். மாணவர்களுக்குன்னு சொல்லி தனி கூட்டங்கள் அங்கங்கே நடக்குது, மாணவி பெண்களுக்குன்னு சொல்லி தனி கூட்டம் நடக்குது. ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு நடத்துகிற வாலிப முகாமுக்கு தயவுசெய்து அனுப்பாதீங்க. நிறைய பிள்ளைங்க மற்றதை விட இதுக்கு கூட்டம் கூடுவாங்க. ஏன்னா அங்கே வாலிபன் வாலிபை பார்க்கலாம், வாலிப பொண்ணு வாலிபனை பார்க்கலாம், அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அங்கே மனம் திரும்ப வழி இருக்காது. மீட்டிங் நடக்கும்போதே கண்கள் வேற இடத்துல போகும். பெண்களுக்குன்னே ஒரு தனி கூட்டம் வச்சு நடத்துறாங்க. பிரதர் ஆர் ஸ்டான்லின்றவர் அவங்க குரூப்பாக நடத்துறாங்க சித்தேரி மலையில் பெண்களுக்குன்னு. டாக்டர் லில்லியன் ஸ்டான்லி வாலிப பெண்களுக்குன்னு ரொம்ப அற்புதமான மீட்டிங் நடத்துறாங்க. அந்த மீட்டிங் போன நிறைய பெண்கள், வாலிப பெண்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க, மனம் திரும்பின அனுபவத்தோடு வர்றாங்க. அதே மாதிரி வாலிப பையன்களுக்குன்னு சொல்லிட்டு ஆர் ஸ்டான்லி அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துல நிறைய தடவை சித்தேரி மலையிலையும் அவங்களுக்குன்னு தனி கூட்டத்தை நடத்துகிறாங்க. ஏராளமான பேர் கர்த்தருடைய வசனத்தில் பகிர்ந்து கொள்கிறாங்க. நிறைய வாலிபர்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. என்னுடைய பிள்ளைகளையும் அப்படி தான். சின்ன வயதிலேயே ஹைஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு கூட்டம் எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்றதெல்லாம் கேட்டு கேட்டு கேட்டு, எப்போவுமே மே மாதம்தான் பிள்ளைகளுக்கு விடுமுறை நாள் சமயத்தில் தான் அந்த கூட்டங்கள் நடக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் விசாரித்து வச்சுக்குவோம், மகளை ஒரு இடத்துக்கு அனுப்பணும், அந்த வாலிபர் முகாமில், வாலிப பெண்களுடைய முகாமில், நண்பர் சுசேஷ ஜெபக்குழு நடத்தின ஒரு கூட்டத்தில் அங்கே என் மகள் ரட்சிக்கப்பட்டாள். ஹைஸ்கூலில் படிக்கிற சமயத்திலேயே மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டாள். எவ்வளோ பெரிய சந்தோஷம். மகனுடைய வாழ்க்கையிலையும் ரட்சிக்கப்படுவதற்காக 4 வருஷமா ஒவ்வொரு வருஷமும் வாலிபர் கூட்டத்துக்காக அனுப்பணும். ஒரு கூட்டத்திலையும் அவன் மனம் திரும்பலை. அவனை அங்கே அனுப்பிட்டு நாங்கள் இங்கே உபவாசத்தோடு நானும் என் மனைவியும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவர், இந்த கூட்டத்திலேயாவது என் பையன் ரட்சிக்கப்படணும். +2 போக போகிறான், அது முடித்த உடனே மெடிக்கல் காலேஜ் போக போகிறான். மெடிக்கல் காலேஜ் மற்ற எல்லா காலேஜில் விட அதிகமான சோதனைகள் நிறைந்தது. காலேஜில் படிக்கும் போதே எல்லாத்தையும் நிர்வாணமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை, வாலிப சமயத்தில் உள்ள கிளர்ச்சி, சரீர கிளர்ச்சி இதெல்லாம் உருவாகிறதுனால நிறைய பேர் பாவத்தில் விழுந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மெடிக்கல் காலேஜுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி என் பையன் ரட்சிக்கப்படணும், கர்த்தாவே உதவி செய்யும். முதல் கூட்டம் நாங்கள் கேட்கல, முடிஞ்சு வந்துட்டான், நீ ரட்சிக்கப்பட்டியப்பா அப்படின்லாம் நாங்கள் ஒன்றுமே கேட்கல. ரட்சிக்கப்பட்டான், மூஞ்சி முகரையை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை, பழைய மாதிரியே தான் இருந்தான். ரெண்டாவது தடவை ரெண்டாவது கூட்டம் ஒன்று நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம். அந்த இடத்துக்கும் பணம் கொடுத்து பிரயாணம் பண்ணி அந்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு அனுப்பி கொடுத்தோம். அந்த கூட்டம் முடிஞ்சது, திரும்பி வந்தாங்க. ஆனால் ஒன்றும் வித்தியாசமே தெரியல. 3வது கூட்டம் நடந்துச்சு.
பிரதர் ஆர் ஸ்டான்லி நடத்தின கூட்டம் தான். அந்த கூட்டத்துக்கும் போனா, நாலு நாள் கூட்டத்துக்கு போனா ஒரு மாற்றமும் ஏற்படல, திருப்பி வந்தாச்சு. நாலாவது முறை திருச்சியில பிஓஎம் பிளஸ்ஸிங் யூத் மிஷனுடைய கூட்டம் நடந்தது. திருப்பியும் ஆண்டவருடைய பாதத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணி மகனுக்கு காசு கொடுத்து திருச்சிக்கு அனுப்பிச்சு கொடுத்தோம். பிளஸ் டூ வந்துட்டான் அவன். ஆண்டவரே, இன்னும் சில மாசத்துல காலேஜுக்கு போகணும், மெடிக்கல் காலேஜுக்கு, உதவி செய்யும் சுவாமி. மனம் திரும்பாம அந்த கல்லூரி வாழ்க்கையில போகக்கூடாது, சோதனைகள் நிறைந்த இடத்துல ஜெபம் பண்ணும். மூணு தடவை அனுப்பியும் ஃபெயிலியர். இந்த நாலாவது கூட்டம், உதவி செய்ய ஆண்டவரே, எங்களுக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்தீர, என் பையனுக்கும் கொடுக்கணும், குடும்பமா உங்களுடைய பாதத்தில் வந்து சேரணும். நாலு நாள் கூட்டங்க. ரெண்டாவது நாள் கூட்டம் முடிஞ்சு மூணாவது நாள் காலங்காத்தாலும் வீட்டுக்கு ஓடி வந்துட்டாங்க. காலேஜில் கட்ட அடிக்கிற மாதிரியே ஆவிக்குரிய கூட்டத்திலையும் இவன் கட்ட அடிச்சிட்டானோன்னு தான் நாங்கள் நினைச்சோம். எதையுமே என்கிட்ட மகன் சொல்ல மாட்டார், என் மேலே கொஞ்சம் பயம், மரியாதை எல்லாம் த்ரூ த கிச்சன் தான். எல்லாமே நேராக அம்மா கிட்ட தான் போய் சொல்லுவான். வந்த உடனே என்னுடைய மனைவிகிட்ட, அம்மா அம்மா இங்கே வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் கேட்குறேன். அம்மா, நாலு நாள் மீட்டிங், ஏண்டா இப்போ இங்கே வந்து நிற்கிறேன், இப்போ இன்னும் ரெண்டு நாள் இருக்குதே. அதுதான்மா சொல்றதுக்கு வர்றேன், இங்கே வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. சரி சொல்லு, என்ன சொல்லு. அம்மா, முதல் நாளே கூட்டத்தில் ஆண்டவர் என்னை பிடிச்சிட்டாருமா. முதல் நாள் யார் பேசுனாங்கன்னு தெரியல, பேர் தெரியல, அந்த அண்ணாச்சி பேசினாரு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையை அப்படியே புட்டு புட்டு சொல்கிறாரு. என்னமோ அவர் என்ன நேரில் பார்த்த மாதிரியும், நான் பாவம் செய்யும் போது அவரும் பின்னாடியே வந்து பார்த்த மாதிரி அப்படி அப்படியே சொல்கிறாரு. என்ன தான் அவர் சொல்கிறாருன்றது எனக்கு நல்லா தெரியுது. முன்ன பின்ன தெரியாதவர், ஆவியானவர் எப்படி பேசுகிறார் பார்த்தீங்களா. எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நான் எத்தனை தடவை இந்த தப்பு நான் செய்திருக்கிறேன். இவர் அப்படியே சொல்கிறாரு, இன்னும் எவ்வளோ நாளைக்கு உங்கள் அம்மா அப்பாவை ஏமாத்துவேன், உனக்காக அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த முதல் நாள் கூட்டத்திலேயே மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெற்ற உடனே அவங்கவுங்க தனியாக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸ்கூல் கிரவுண்டில் பக்கம் பக்கமாக யாரும் உட்காரக்கூடாது, அப்போ தான் கூச்சம் இல்லாமல் தைரியமாக மனவிட்டு அழுது ஜெபிக்க முடியும். அப்படியாக நான் ஒரு மரத்தடியில் ஒரு பாறையில் உட்காந்து குலுங்கி குலுங்கி அழுதம்மா. இது வரைக்கும் நான் அப்படி அழுததே கிடையாது. முதல் நாளே ஆண்டவர் என்னை பிடிச்சார். அந்த ரட்சிப்பு, அந்த மனம் திரும்புதலின் சந்தோஷம். நான் பாவத்தை அறிக்கை செஞ்சேன், இனிமேல் நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன், தீர்மானம் எடுத்தேன். எடுத்த உடனே சொல்ல முடியாத பூரிப்பு, சொல்ல முடியாத சந்தோஷம், என்னால் தாங்க முடியல. அன்னைக்கு ராத்திரி ஒரு தனி கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டம் எனக்கு ரொம்ப இன்பமாக இருந்தது. முன்னெல்லாம் கூட்டங்களில் எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது, நீங்கள் சொன்னீங்களேன்றதுக்காக போய் உட்காருவனே தவிர, அப்பா திட்டுவாங்களேன்றதுனால நான் உட்காந்துட்டு வந்தேன். ஆனால் இப்போது ராத்திரி கூட்டம் எப்போ வரும்னு நான் காத்திருந்தேன். அந்த கூட்டத்தில் என்ன விஷயம் பேச போகிறாங்கன்றத காத்திருந்தேன். எனக்கு அது ஒரு ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் இன்னொரு சகோதரர் பேசினார், இனி இந்த ரட்சிப்பை எப்படி தக்க வைத்துக் கொள்ளுகிறது, மறுபடியும் எப்படி பாவத்தில் விழாமல் நம்மளை பாதுகாத்துக் கொள்றது, எப்படி எந்த அவயவங்களிலும் பாவம் செய்யாதபடி பார்த்துக் கொள்றது எப்படி, இதை பற்றி ரொம்ப தெளிவா அவர் பேசினாரு. அதை கேட்ட உடனே போதும் எனக்கு, எங்க அம்மா அழுது அழுது எனக்காக ஜெபிச்சதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். இந்த சந்தோஷ செய்திய இப்பவும் எங்க அம்மா அழுதுட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க அழுகையை நிறுத்தணும், இன்னும் ரெண்டு நாள் கூட்டம், என்னால் தாங்க முடியல, உடனே பஸ் ஏறி வந்துட்டேன். பிரதர்கிட்டையும் நான் சொல்லவே இல்லை, நேராக வந்துட்டேன் உங்ககிட்ட இந்த சந்தோஷமான செய்தியை சொல்ல. இனிமே நான் உங்களை அழ வைக்க மாட்டேமா. என்னுடைய மனைவிக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது. எத்தனை நாள் மகனுடைய மனம் திரும்புதலுக்காக நாங்கள் அழுதுருக்கிறோம், எத்தனை நாள் பட்டினி கிடந்து எங்களுடைய பிள்ளைகளுடைய மனம் திரும்புதலுக்காக அழுதுருக்கிறோம். ஆண்டவர் கருணை காண்பித்தார், முழு குடும்பத்தையும் ரட்சித்தார். அதுதான் பெற்றவர்கள் செய்ய வேண்டியது.
பிள்ளைகளுக்கு நீங்க சொத்து சேர்த்துறது பெருசல்ல, பிள்ளைகளுக்கு கார் வாங்கி கொடுக்கறது பெருசல்ல, ஆனா ஆவிக்குரிய காரியத்துக்கு அவங்க மனம் திரும்புதலுக்கு நீ என்ன செஞ்சேன்னு தான் கர்த்தர் கேட்பாரு. இவ்வளவு பிள்ளைங்களை கொடுத்தனே, அவங்களுக்கு எஸ்கர்ஷனுக்கெல்லாம் பணம் கொடுத்திய, அவங்களை எங்கேயாவது ஆவிக்குரிய கூட்டத்துக்கு ஜெபம் பண்ணி அனுப்புனியா, மனம் திரும்புதலுக்கு அவங்களுக்கு ஏதாவது நீ உதவி செஞ்சியா அப்படின்னு கர்த்தர் கணக்கு கேட்கும் போது வெட்கப்படாமல் கர்த்தரிடத்துல மனம் சொல்லணும் அப்படின்னாக்கா, பெற்றவர்கள் இப்படிப்பட்ட முயற்சிகளை கண்டிப்பாக செய்யணும். செய்தா நம்ம பிள்ளைங்க மனம் திரும்பி திருச்சபையில மனம் திரும்புதலின் அனுபவத்தோடு திருவிருந்து எடுப்பாங்க, மனம் திரும்புதலின் அனுபவத்தோடு கமிட்டிக்குள்ள வருவாங்க, மனம் திரும்புதலின் அனுபவத்தோடு இந்த கமிட்டியில் இருக்கிறவங்க ஆயரா வருவாங்க, மனம் திரும்பின ஆயராக இருக்கிறவங்க தான் பிஷப்பா வருவாங்க, மனம் திரும்பின பிஷப் தான் நாளைக்கு மனம் திரும்பின மாடரேட்டரா வருவாங்க. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? கன்ஃபர்மேஷன்ல ஆரம்பிக்குது. இந்த இடத்துல பிள்ளைகளுக்கு சரியான மனம் திரும்புதல நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஒவ்வொரு பெற்றோர்களும் கன்ஃபர்மேஷன் மாத்திரமல்ல, உங்களுடைய சொந்த குடும்பத்தில் உங்க பிள்ளைங்களுக்காக ஆவிக்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்க. அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா உங்க வீடே சந்தோஷமா இருக்கும், ஒரு குட்டி பரலோகம் மாதிரி இருக்கும். இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளினால கண்ணீர் விடுறாங்க தெரியுமா? நிம்மதியற்ற பிள்ளை பெற்றோர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நிலைமை உங்க குடும்பத்தில் வராம இருக்கணும்னா உங்களுடைய பிள்ளைகளின் மனம் திரும்புதலுக்காக நீங்க கண்டிப்பா ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு ஏற்பாடை நீங்க பண்ணணும். அதன் மூலமா கர்த்தர் நிச்சயமாக சந்திப்பார். நான் ஊருக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்குறேன், என் பிள்ளைங்களுக்கோ மற்றவங்களுக்கோ நான் கொடுக்க முடியாது. அதனாலதான் நாங்க எங்க பிள்ளைங்களை வெளியில இருக்கிறவங்க கிட்ட நாங்க அனுப்புறோம், வெளி கூட்டங்களுக்கு அனுப்புறோம், மனம் திரும்புதலுக்காக, வேத வசனத்தை நல்ல விதத்துல அவங்க படிச்சு முன்னேறணும்ன்றதுக்காக, பைபிள் ஸ்டடிக்காக, ஜபத்தோடு கூட பல இடங்களுக்கு நாங்க அனுப்புறோம். என்னுடைய மக ஓய்வாம் யூத் வித் மிஷன் ரட்சிக்கப்பட்டு பிஏ லேடிடோ காலேஜில் முடிச்சு, எம்ஏ கிறிஸ்டியன் காலேஜில் முடிச்சு, லிட்ரேச்சர் முடிச்சு, எம்ஏ லிங்குவிஸ்டிக் முடிச்சு, அதுக்கப்புறம் யூத் வித் மிஷனில் போய் அங்கே வாலண்டியராக ஒர்க் பண்ணவும் ஆரம்பித்த போது தான் அங்கே தான் கர்த்தர் அவங்க என்னுடைய மகளை ஆவிக்குரிய மகளாக நல்ல மோல்டப் பண்ணார். ரட்சிக்கப்பட்டாங்க, ஆனால் விசுவாசத்தில் எப்படி ஜீவிக்கணும் அப்படின்றத யூத் வித் மிஷன்ல ரொம்ப அருமையா பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்து கொடுத்தாங்க. குரூப்பா போகணும், ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போய் அங்க கேம்ப் பண்ணணும். ஒரு நாளைக்கு 11 ரூபாய் தான், இந்த 11 ரூபாய்க்குள்ளேயே சாப்பிட்டுக்கணும். அந்த 11 ரூபாயில காலையில இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நாங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சமா சாப்பிட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு சாம்பாருக்கு பதிலாக ஊர்க்கா தொட்டுக்குவோம். இதெல்லாம் அவங்க சொல்லும் போது 11 பேரா நீங்க குரூப்பா இருக்கிறீங்க, ஆமா, உடனே உங்களுக்கு அரிசி அனுப்புறதுக்காங்க பெங்க கர்நாடகாவில் நான் ஏற்பாடு பண்றேன்னு. அப்பாப்பா அப்படி அனுப்பிச்சிடாதீங்க, இது எங்களுக்கு பிராக்டிக்கல் ட்ரைனிங். இது இந்த 11 ரூபாய்க்குள்ள நாங்க எங்களுடைய வாழ்க்கையை நாங்க நடத்தி காண்பிக்கணும். இது என்னுடைய வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியமானது. பணம் அனுப்பிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த பணம் எனக்கு வேண்டாம். 11 ரூபாய்க்குள்ளேயே ஒரு நாள் பொழுதை நாங்க கழித்து காண்பித்து ஊழியத்தையும் நாங்க செய்வோம். இப்படிப்பட்டதான ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில சின்ன வயதிலே கிடைக்குமானாக்கா அவங்க கல்யாணம் ஆனாலும் ஆவிக்குரிய பிள்ளைகளாக வாழ்வாங்க. கல்யாணம் பண்ற ஆள்களையும் முன்ன பண்ண தெரியலன்னா கூட கர்த்தரை நம்பின ஒரு பிள்ளைக்கு நிச்சயமா கர்த்தர் ஏற்ற துணையை தான் நிச்சயமா அவர் காண்பித்து தருவார். அப்படிதான் பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் அமைந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 3 நாள் செய்தியும் சிடியில் பதிவு பண்ணப்பட்டிருக்குது. யாருக்காவது இந்த கூட்டங்களுக்கு இதுக்கு முதல் நாள் கூட்டத்திலலாம் நான் வரல, உங்கள் மனைவியை பற்றிலாம் நீங்கள் சொன்னீங்களா, அது எங்களுக்கு ரொம்ப நிறைய பேர் சொன்னாங்க, அது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், என்னால் முடியல, சிடி வாங்கிக்கிங்க. ஐயா கிட்ட கேட்டு செக்ரட்டரிகிட்ட கேட்டு அதை நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்க. அது உங்களுடைய குடும்பத்துக்கு பிரயோஜனம். அதை நீங்கள் மற்றவங்களுக்கு காப்பி எடுத்து கொடுத்தா அது ஒரு ஊழியமாகவே அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். என்னுடைய பிரசங்க சிடி சத்தியவசனத்தில் விற்பனைக்கு வச்சிருக்கிறாங்க.
அதையும் நீங்க வாங்கிக்கலாம். MP3 போட்டு வச்சிருக்கிறாங்க. ஏறக்குறைய 3400 பிரசங்கங்கள் இலங்கையில நான் செய்திருக்கிறேன். அதெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வெளியிடுறாங்க. தேவையானவங்க கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆவிக்குரிய புஸ்தகங்களும் இருக்குது. கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்திக்காக ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். பிரசங்கம் இன்னும் ஆரம்பிக்கல, ஓடிடாதீங்க, இனிமேதான் பிரசங்கம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற கர்த்தாவே, எங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வமே, இந்த கடைசி நாள் கூட்டத்தில் நீர் பேச நாங்கள் கேட்கணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமீன். வாசிக்கப்பட்ட சுவிசேஷ பாகத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில், நீங்க ஒரு மனிதன் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் அத்திமரத்தை நட்டான். இப்படிதான் கதை ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் சொல்ற எந்த உதாரணத்துக்கும் நம்முடைய சொந்த வியாக்யானங்கள் கொடுத்து விடக்கூடாது. ஆண்டவர் எந்த கான்செப்ட்ல சொன்னாரோ அதே அர்த்தத்தில் தான் அதுக்கு அர்த்தம் எடுக்கணுமே தவிர சொந்த வியாக்யானங்கள் கொடுத்து விடக்கூடாது. நல்ல சமாரியனுடைய கதையை சொல்லும்போது நிறைய பேர் இயேசுக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. நல்ல சமாரியன் இயேசு, குற்றுயிராய் கிடக்கிறவன் பாவி, அந்த பாவத்தை கழுவுவதற்கு திராட்சரசம் எண்ணெய், திராட்சரசம் இயேசுவனுடைய ரத்தத்துக்கு சமம், எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு சமம். அதனால்தான் திருவிருந்திலையும் கூட திராட்சரசத்தை உயர்த்தி உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொன்னார். ஆகவே திராட்சரசம் இயேசுவின் ரத்தத்துக்கு அது சமம். அப்போ இயேசுவின் ரத்தம் இல்லாமல், பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இல்லாமல் ஒருவனுடைய பாவம் மன்னிக்கப்படாது, கழுவப்படாது. இந்த சமாரியன் உடனே தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி சத்திரக்காரனுக்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறார். சத்திரம் என்பது திருச்சபை சொல்லலாம். உதாரணம் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அந்த திருச்சபையில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு 2 காசை அவன் கையில் கொடுத்தார். 2 காசுக்கு இவங்களே சொந்த வியாக்யானம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, இதுலேருந்து இவனுக்கு நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இதில் செகண்ட் கம்மிங்கை கூட சொல்லலாம். ரொம்ப நல்லா இந்த சமாரியன் சொல்கிறான், நான் போகிறேன் திரும்பி வருவேன். இயேசு கிறிஸ்துவனுடைய முழு சம்பவத்தையும் இந்த நல்ல சமாரியன் மூலியமாக சொல்லலாம், ஆனால் சொல்லக்கூடாது. இயேசு தன்னை பற்றி சொல்லுவதற்காக அதை சொல்லலை. ஒரு பெரிய கூட்டத்தில் இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு லாயர், அதாவது லீகல் அட்வைசர்னு சொல்லுவாங்க, நியாய சாஸ்திரி, தமிழ் வேத புஸ்தகத்தில் நியாய சாஸ்திரி, ஆங்கில வேத புஸ்தகத்தில் லாயர், அதான் லீகல் அட்வைசர்னு பேர். எந்தெந்த பாவத்துக்கு என்னென்ன தண்டனைன்றது, சர்ச்சுக்குள்ள ஒரு லாயர் இருப்பார், அரண்மனையில் ஒரு லாயர் இருப்பார், இவங்கெல்லாம் சட்ட நிபுணர்கள், இவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இந்த ஆளுக்கு நித்திய ஜீவனை பற்றி ஒன்றும் தெரியாது. அந்த கூட்டத்தில் இவங்க எந்திரிச்சு நின்று கேள்வி கேட்குறான். அது குறிப்பாக ஆவியானவர் எழுதியிருக்கிறார். இயேசுகிட்ட அந்த காலத்தில் யாராவது பேசினாக்காவே அரசாங்கத்துக்கு விரோதமானவங்கன்னு சொல்லி பதவி போயிடும், உடனே பதவி போயிடும். அதனால தான் 100 அதிபதி ஆண்டு விட்ட ராத்திரி வந்து ரகசியமாக ஆவிக்குரிய காரியத்தை கேட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. ஜனங்க பார்த்துடக்கூடாது, கவர்மெண்ட்டுக்கு சொல்லிடக்கூடாது, பதவி போயிடும்ன்ற பயம். ஆனால் இவன் கவர்மெண்ட் ஆள் தான், கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான், ஊர் ஜனங்க பார்க்க எழுந்து நின்று பேசுறான், உட்காந்துட்டே பேசல, தைரியமா பார்க்கறோம் பார்க்கட்டும், போட்டு கொடுக்கறோம் போட்டு கொடுக்கட்டும், தைரியமா எழுந்து நின்று நித்திய ஜீவன் சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும். இயேசு பதில் சொல்லாம 10 கற்பனை நியாய பிரமாணம் எல்லாத்தையும் கேட்கிறார். எல்லாம் சின்ன வயது முதலே நான் கை கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அதை மறுக்கல. அந்த காலத்துல எல்லாருமே அதை கை கொண்டிருப்பாங்க. உடனே இவனுக்கு பெருமை வந்துருச்சு. அப்படின்னாக்கா ஆண்டவர் இயேசு ஒன்றும் பதில் சொல்லலை, நிச்சயமா எனக்கு பரலோகம் அப்படின்னா இந்த கூட்டத்தில் எனக்கு அடுத்தது யாரு, நான் முதல்ல போயிடுவேன், எனக்கு அப்புறம் யார், இங்க யாராவது பரலோகத்துக்கு போறதுக்கு தகுதி உள்ளவங்க இருக்கிறாங்களா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு வசனம் சொல்லுது. இவனுக்கு ஸ்பிரிச்சுவல் பிரைடு, ஆவிக்குரிய பெருமை இவனுடைய உள்ளத்தில் இருந்தது.
இன்னொரு பலவீனத்தையும் ஆண்டவர் கண்டுபிடிச்சார். இன துவேஷம் அவருடைய உள்ளத்துல இருந்துச்சு. ஜாதி துவேஷம் கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் ஜாதி கிடையாது. அந்த காலத்துல இப்பவும் ஜாதி கிடையாது. இந்தியாவில் மாத்திரம்தான் ஜாதி, அதுவும் இந்த ஆரியர்கள் வந்ததுனால வந்தது. தொழிலின் அடிப்படையில் ஜாதி வச்சாங்க. அதனாலேயே சபைக்குள்ளேயும் பிரிவினை, நாட்டுக்குள்ளேயும் பிரிவினை, ஜாதிக்கு ஜாதி கட்சிகள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க செஞ்ச அந்த ஒரு தவறுனால வந்த வினை இது. அப்போ இந்த ஜாதி என்பது இந்தியாவில் மாத்திரம்தான், உலகத்தில் இனம் உண்டு, ரேஸ் உண்டு, காஸ்ட் இல்லை. கருப்பு வெள்ளை அந்த மாதிரி உண்டு, மஞ்ச நிறம் மங்கோலியர்கள் அந்த மாதிரி உண்டு. பைபிள்ல சாராள் தன்னுடைய எண்ணத்துல ஒரு பொண்ணை மகனுக்காக தேட சொன்னாங்க. தன்னுடைய ஜாதியில தேட சொல்லல, தன்னுடைய இனத்துல. அந்த காலத்துல ரெண்டு இனம் இருந்துச்சு, ஒன்னு யெகோவாவை ஆராதிக்கிற கூட்டம், ரெண்டு விக்கிரகங்களை ஆராதிக்கிற இன்னொரு கூட்டம். அந்த கூட்டத்திலிருந்து நீ ஆள் எடுக்காத, நம்முடைய எண்ணத்திலேயே யெகோவாவை ஆராதிக்கிற அந்த கூட்டத்திலிருந்து ஒரு பொண்ணை நம்ம மகனுக்காக நீ தேடி கூட்டிட்டு வா. ஆகவே இணை இருந்துச்சு. இப்போ கள்ளன்மார் கையில் அகப்பட்டவன், அவன் யூதன், ரெண்டு பேர் வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி போறாங்க. ரெண்டு பேரும் ஊழியக்காரங்க, ஒருத்தன் ஆசாரியன் இன்னொருத்தன் லேவியன். இவங்கெல்லாம் அடிப்பட்டவனுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு பிரசங்கம் பண்றவங்க. ஆனா இவங்களே இவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி போறாங்க. காரணம் என்ன? தன்னுடைய இனத்தான் யூதனுக்கு யூதன் உதவியே செய்யல. காரணம், அந்த காலத்துல ஒரு சட்டம் இருந்துச்சு, செத்து போன பணத்தை ஒரு ஆசாரியன் தொட்டுட்டானா 7 நாள் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாது. இவனை பத்தி பைபிள் சொல்லுது, குற்றுயிராய் கிடக்கிறான். மலையாள வேத புஸ்தகத்துல அர்த்த பிராணனாய் கிடக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? குற்றுயிராய்னா இப்பவோ இன்னும் கொஞ்ச நேரமா அவன் உயிர் போக போகுது, அவனுக்கு தான் பேரு குற்றுயிர். இவனை காப்பாத்தணும்னு நினைச்சு கையில தூக்குனா லபக்குன்னு உயிர் போயிடுச்சுன்னா 7 நாள் என் ப்ரோக்ராம் எல்லாம் அப்செட். நமக்கு என்னத்துக்கு வம்புன்னு பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க. யூதனுக்கு யூதன் உதவி செய்யல. இப்ப வர்றான் சமாரியன், யூதர்கள் வெறுத்த ஒரு கூட்டம். சமாரியர்கள் தான் யூதர்களுக்கு ஆகவே ஆகாது. எருசலேமுக்கு போகும்போது சமாரிய பிரதேச வழியா போனா ஷார்ட்கட். ஆனா இவங்க சமாரிய பிரதேசம் சுத்திட்டு போவாங்களே தவிர சமாரிய பிரதேசத்தில் காலே வைக்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு வெறுப்பு, வைராகியம், அந்த இன துவேஷம் உள்ளத்துல இருந்தது. இவன் உள்ளத்துல அந்த இன துவேஷம் இருந்ததுனாலதான் அதை அவன் புரிஞ்சு கொள்வதற்கு இந்த உதாரணத்தை சொன்னார். யூதனுக்கு யூதன் உதவி செய்யல, யூதன் வெறுக்கிற சமாரியன் வந்து உதவி செஞ்சான். இப்ப சொல்லு, இந்த கதையை கேட்டிய சொல்லு, உனக்கு பிறன் யாருன்னு நினைக்கிற நீ? இவன் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? அந்த குற்றுயிராக கிடக்கிறவனை காப்பாத்துறானே அந்த சமாரியன் அவன் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? அப்படி கூட சொல்லல. அந்த காப்பாத்தன பாருங்க, அவன்டான் சமாரியன் சொல்ல பெரிய பிள்ளை. அந்த வார்த்தையை வாயில சொல்றதுக்கு கூட இவ்வளவு தூரம் பிரசங்கம் கேட்டும் இன்னும் அவங்களுக்கு சொல்றதுக்கு இஷ்டம் இல்லை, பிரியம் இல்லை, மனந்திருப்ப பிரியம் இல்லை. காட்டு கட்டு கத்துறேன் 4-5-7 வருஷமா. ஆனா இன்னும் சிலர் சில பழைய காரியங்கள் எல்லாம் விடுறதுக்கு மனசு இல்லையே, அப்படியே தானே இருக்கிறாங்க. என்ன பிரசங்கம் பண்ணி, எத்தனை கன்வென்ஷன் பேசி என்ன பிரயோஜனம்? அதனால்தான் இயேசு சொன்னார், காது உள்ளவன் கேட்க கடவன். எல்லாருக்கும் காது இருக்குது. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? கேட்கிறவன் கேளு, இல்லைன்னா விட்டுட்டு போன்னு அர்த்தம். அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்யறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும். ஆண்டவர் என்ன அக்செப்ட் பண்றாரா? தொடர்ந்து நீ பாவம் செய்யன்னு சொல்றாரா? ஆனா அடுத்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, கேட்கலன்னா அப்புறம் நாம என்ன பண்றது? ஆகவே இவனுடைய உள்ளத்துக்குள்ள
இருந்த அந்த இன துவேஷத்தை வெளியே கொண்டு வர்றதுக்காக தான் இயேசு அந்த நல்ல சமாரியனுடைய உதாரணத்தை சொன்னாரே தவிர தன்னை ஒப்பிட்டு சொல்லுவதற்காக அதை சொல்லலை. எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிற எந்த உதாரணத்துக்கும் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கங்க. எந்த சூழ்நிலையில யாருக்காக அதை சொல்லுகிறார் அந்த அடிப்படையில தான் அர்த்தத்தை எடுக்கணுமே தவிர நம்ம சொந்த வியாக்கியானத்தை சொல்லக்கூடாது. அப்போ ஆண்டவர் இந்த உதாரணத்தை அவர் சொல்றார், திராட்சை தோட்டத்துல ஒருத்தன் ஒரு அத்தி மரத்தை நட்டான். சாதாரணமா திராட்சை தோட்டத்துல எவனும் ஒரு மரத்தை நடவே மாட்டான். மரம் நட்டா மற்ற செடிகளுக்கு போகிற எரு தண்ணி எல்லாத்தையும் அது மரம் உறிஞ்சிக்கும். மரம் ரோடோரத்தில் இருக்கும். லூகா சுவிசேஷம் 23:21 நீங்க பார்க்கலாம். ரோடோரத்தில் இருக்கிற ஒரு அத்தி மரத்தை இயேசு பார்த்தார், கனிகளை தேடினார், கனிகள் இல்லை, சபிச்சுட்டு அவர் போயிட்டார். சாயந்தர நேரம் திரும்பி வரும்போது பார்த்தா அது பட்டு போயிற்று. மரத்தினுடைய மேலிருந்து கீழே வரைக்கும் காஞ்சி போன மரமா உடங்கி போச்சு. இது யூதர்களுக்கு எச்சரிப்பு ஆக கொடுக்கிறார். அதுக்குதான் இந்த உதாரணத்தை செய்யறது. சும்மா கிடக்கிற மனத்தை இவர் ஏன் சபிக்கணும்? இது யூதர்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு எச்சரிப்பு கொடுப்பதற்காக. அப்ப இந்த உதாரணத்தையும் அந்த அடிப்படையில தான் சொல்றார். திராட்சை தோட்டத்துக்குள்ள அத்தி மரம் யாருமே நடமாட்டாங்க. ஆனா இவர் ரொம்ப ஆசையா அத்தி பழம் திராட்சை பழத்தை விட இவருக்கு ரொம்ப இஷ்டம் போல இருக்குது. அதனால நல்ல பழம் கிடைக்கும் சொல்லிட்டு நட்டு வச்சார். பழம் காய்க்கிற அளவுக்கு நல்ல மெச்சூர் ஆயிடுச்சு அது. ஆனா வந்து வந்து பாக்குறாரு ஒவ்வொரு தடவையும் ஒரு நாளும் அதுல பழமே கிடைக்கல. ஆனா செழிப்பா இருக்குது. அப்பதான் எஜமான் சொல்றார், நான் 3 தடவை நான் வந்தேன், ஆனா இந்த மரத்துல ஒரு பலனும் இல்லை. தண்டத்துக்கு இது என்னத்துக்கு மத்த செடிக்கு போகிற எருவெல்லாம் உரியணும், வெட்டி போடு. தோட்டக்காரன் சொல்றாங்க, எஜமானே வேண்டாம், ஒரு சான்ஸ் கொடு, தயவுசெய்து ஒரு சான்ஸ், இன்னும் 1 வருஷம், இதுக்கு முன்னாடி செய்யாததெல்லாம் இப்ப நான் இந்த மரத்துக்கு செய்ய போறேன், இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி எருவெல்லாம் வாங்கி இந்த மரத்துக்கு போட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி இது குடிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யறேன். இந்த வருஷமும் அது பலன் கொடுக்காம போனா நீ சொன்ன மாதிரி நானே வெட்டிடுறேன். 2014 போய் 2015 பிப்ரவரி மாசம் நாம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஒவ்வொரு புது வருஷமும் நீ எடுத்த தீர்மானம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை வருஷமா கர்த்தர் உங்ககிட்ட பேசினார், பழம் கொடுப்ப, பழம் கொடுப்ப, ஆனா தண்டத்துக்கு கிறிஸ்தவன் பேரை வச்சுக்கிட்டு வந்து வந்து போற கிறிஸ்தவனா இருந்து உங்ககிட்ட இருந்து ஒரு பழத்தையும் யாருமே சாப்பிட முடியாத அளவுக்கு, உன்னால யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு நீ வளர்ந்துட்ட, உயர்ந்துட்ட, செழிப்பா இருக்கிற ஆண்டவர் பார்க்கிறார். 2015 வந்தாச்சு, ஜனவரி மாசமும் நீ பழம் கொடுக்கல, பிப்ரவரி மாசம் வந்தாச்சு, 4வது வாரம், இன்னும் ஒரு சில நாள் தான் 3வது மாசம் வரப்போகுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோட்டக்காரனுடைய இடத்துல நின்று எஜமான்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்கிறாரு, இந்த 1 வருஷம், இந்த 2015 ஆயுசை கொஞ்சம் நீட்டி கொடு ஆண்டவரே, அவனை எடுத்துராதிரும், என் மகளை எடுத்துராதிரும், எங்க அப்பாவை எடுத்துராதிரும், எங்க அம்மாவை எடுத்துராதிரும், நிச்சயமா மனம் திரும்பிடுவாங்க, நீர் விரும்புகிற பழத்தை அதை பெற்றுக்கொள்ளலாம். எத்தனை வருஷமா இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசினார். ஆனா உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற கண்ணி இல்லைன்னா சீக்கிரமாக நீ விட்டப்படுவ. அதனாலதான் வசனம் சொல்லுது, கோடலியானது மரத்தின் அருகே வைக்கப்பட்டிருக்குது. எதுக்காக இந்த வார்னிங் கொடுக்கிறாரு? வேறு வெட்டா மரம் கீழே விழுந்துடும். மரம் விழுந்தா இலையும் போச்சு, கிளையும் போச்சு. இலை என்ன தப்பு பண்ணிச்சு, கிளை என்ன தப்பு பண்ணிச்சு? இதுதான் இயற்கை விதி. வேறு வெட்டப்பட்டா குடும்பமே நடுத்தருவுக்கு வந்துருது.
அப்பங்காரன் செஞ்ச தப்புக்கு முழு குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. கோடலியானது வேறருக வச்சிருக்குது, இது எச்சரிக்கை. சரி, இன்னொரு சம்பவத்தையும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5 அதிகாரத்தில் இங்க ஒரு ஆளு ஒரு உயர்ந்த மலையில செழிப்பான மண்ணில் ஒரு திராட்சை தோட்டத்தை அவர் கட்டி வச்சிருக்கிறார். பெரிய திராட்சை தோட்டம், அந்த திராட்சை தோட்டத்தில் ஃபேக்டரி எல்லாம் கட்டி இருக்கிறார். அந்த பழத்தெல்லாம் பிழிஞ்சி ஜூஸ் எடுத்து இதை விற்று பெரிய பணக்காரனாகிற அந்த நிலைமையில அவனுடைய நிலைமை உயர்ந்த நிலைமையில இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது இது போதாதுன்னு சொல்லி எங்கேயோ அதிகமான விலைக்கு உயர்குல திராட்சை செடியை கொண்டு வந்து நட்டாராம். ஆங்கில வேதத்தில் ஹைபிரீடு, நல்ல உயர்ந்த ஜாதி திராட்சை பழம் செடி, அதை கொண்டு வந்து நட்டு ஏற்கனவே எல்லா திராட்சை செடிக்கும் தோட்டம் வேலியெல்லாம் இருக்குது. ஆனா இந்த தோட்டம் இந்த திராட்சைக்கு ஒரு தனி வேலி அடைச்சு வச்சிருக்கிறார். அதுக்குள்ள இருக்கிற கல்லெல்லாம் எடுக்கிறாரு. சின்ன சின்ன கல் இருந்தா கூட வேறு உள்ள பாயாதுன்னு சொல்லி பொறுமையோடு ஒவ்வொரு கல்லா பெரட்டி பெரட்டி பார்த்து மண்ணை கிளறி கிளறி எப்படியாவது நான் ஆசைப்பட்டு விலை உயர்ந்த செடி ஒன்று வாங்கி வச்சிருக்கிறேன், ஹைபிரீடு உயர்குல திராட்சை செடி. தமிழ்நாடு விட்டு கொஞ்சம் ஆந்திரா பக்கம் கர்நாடக பக்கம் அந்த தாண்டி போனீங்கன்னா ட்ரெயின்லயே இந்த கொய்யா பழம் கொண்டு வந்து விற்பாங்க. ஒவ்வொரு கொய்யாவும் தேங்காய் சைஸு இருக்கும் பாருங்க. தெரியாம ரெண்டு தேங்காய் ரெண்டு கொய்யாக்காவை வாங்கிட்டேன், டெல்லி போற வரைக்கும் முக்கி முக்கி தின்று தீரவே இல்லை. அவ்வளோ பெரிய கொய்யா மரம், ஹைபிரீடு உயர்ந்த ஜாதி, அதுதான் இவர் ஆசையோடு வாங்கி நட்டார். முடிவு அவர் என்ன எதிர்பார்த்தாரு, செடி வளர்ந்துச்சு பழம் பழுத்துருச்சு ரொம்ப சந்தோஷம். நல்ல பழுத்த பழத்தை எடுத்து வாயில போட்டார். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, புளிச்ச பழமா இருந்தா கூட கொஞ்சம் சுகர் சர்க்கரையை கொஞ்சம் சீனி அதிகமா போட்டா கொஞ்சம் சரிப்படுத்தி குடிச்சிடலாம், இதுவோ கசப்பான பழத்தை தந்தது என்ன, கசப்பான பழத்தை தந்தது என்ன, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த செடிக்கு தண்ணி ஊத்தி நான் என்னென்ன செய்யாம இருந்தேன். அடுத்த வசனத்துல நியாயம் கேட்கிறார், நீங்களே வந்து எனக்கும் இந்த செடிக்கும் நியாயத்தை நீங்களே சொல்லுங்க, இந்த செடிக்கும் எனக்கும் வழக்கு இருக்குது, நீங்களே நியாயம் சொல்லுங்க, நீங்க தான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும், இந்த செடிக்கு நான் என்ன செய்யல, சின்ன சின்ன கல்லெல்லாம் கூட நான் எடுத்தனேன், வியாபாரத்தில் நீ தடையா இருந்தவங்களெல்லாம் உன்னை விட்டு மாத்திட்டேன், உனக்கு யாரெல்லாம் பிரச்சனையா இருந்தாங்களோ அவங்கள அரசாங்கமே உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உன்னை அந்த இடத்துல வாழ வச்சுச்சு, உனக்காக உன்னுடைய குடும்பத்துக்காக எத்தனை நன்மைகளை நான் செஞ்சேன், சின்ன சின்ன கல்லுகள் எல்லாம் எடுத்து 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 போட்டு ஒரு வேலைக்காரன் செய்ய வேண்டியதை ஒரு முதலாளி செய்யறாரு. என்ன எதிர்பார்க்கிறாரு, இது ஹைபிரிட் ஆச்சு, மற்ற திராட்சை பழம் கூட புளிக்கிறதுல நல்லா இருக்குது, ஆனா அதை விட ஒரு புளிப்பு சந்தோஷம், நல்ல ஸ்வீட்டை தான் இனிப்பதான் இதுக்கு எதிர்பார்த்தாரு. ஆனால் இதுவோ புளிச்ச பழம் கூட தரல, ஆனா கசப்பான பழம் வாயில போட்டு துப்பிட்டேன், என்ன அநியாயம் இல்லையா இது, எனக்கும் இந்த திராட்சை செடிக்கும் இருக்கிற இந்த பிரச்சனையை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். இப்ப நான் இந்த திராட்சை செடிக்கு செய்ய போறதை நீங்க கவனிச்சு பாருங்க. முதலாவது நான் அந்த வேலியை தகர்த்து போட்டுடுவேன். நீ ஜெபம் பண்ணாலும் உனக்கு பாதுகாப்பு கிடைக்காது, மிருகங்கள் எல்லாம் மிதிச்சு போட்டுடும், மாடு மிருகம் எல்லாம், மாடு போனாலே போதும் செடிகள் எல்லாம் மிதிச்சு மிதிச்சு அந்த செடி ஒண்ணுத்துக்கும் உதவாதபடி நிலமும் கெட்டு போயிடும். இதை தான் நான் செய்ய போகிறேன், எனக்கு பிரயோஜனம் இல்லாதத இனி அதை வச்சு பிரயோஜனம் இல்லை, அந்த செடியே அழிச்சிட போறேன் நான். இவரே தீர்ப்பு கேட்டாரு, ஆனா தீர்ப்புக்கு சொல்றதுக்கு முன்னாடி இவரே தீர்ப்பு சொல்லிட்டார்.
நல்ல பழத்தை கர்த்தர் எதிர்பார்த்தார். பழம் என்பது சுபாவம். அதனால்தான் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5:22 ஆவியின் கனியோ, ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வேற, ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வேற. இது ஆவியின் கனிகள். என்னென்ன கனி? நீடிய சாந்தம், தாழ்மை, இச்சை அடக்கம். இச்சை அடக்கம்னா தமிழ் மொழிபெயர்ப்பு சரியில்லை, ஆங்கிலத்தில் செல்ஃப் கண்ட்ரோல். தமிழ் எப்படி மொழிபெயர்க்கலாம்? சுய கட்டுப்பாடு. இது பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது இது அவர் உனக்கு கொடுப்பார். உன்னால கட்டுப்படுத்த முடியல, திரும்ப திரும்ப அதே பாவத்தை நீ செய்யற, ஆவியானவர் உள்ள வந்தாச்சுனாக்கா அதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியை உனக்கு தருவார். நீடிய பொறுமை தருவார். பொறுமை அல்ல, நீடிய பொறுமை. திட்டத்திட்ட நீ அமைதியாவே இருப்ப. முன்னெல்லாம் எதிர்த்து எடுத்து பேசுவ, ஏன் இப்படி பேசுனாங்க, ஏன் இப்படி திட்டினாங்க. ஆனா இப்ப நீ மௌனமா இருக்கிற காரணம் என்ன? உனக்குள்ள ஆவியானவர். அவர் உள்ள வந்ததுனாலதான் இந்த ஆவியின் கனிகள் வெளியே தெரியுது. அதனாலதான் எவ்வளவு திட்டினாலும் சபை உடைய கூடாது. அமைதியா நான் கேட்டுக்கிட்டு நின்னுட்டேன். கர்த்தர் பார்த்துக்குவார். யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நான் யுத்தம் பண்ணா கர்த்தர் சும்மாயிடுவார். அது நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் யுத்தம் செய்யணும், உன்னை அவர் காப்பாற்றுவார். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன்னிடத்துல கனிகள் உண்டோ? அந்த மரம் அத்தி மரம் பழத்தை எதிர்பார்த்தார், அது பழமே கொடுக்கல. இந்த திராட்சை செடி பழம் வந்தது, ஆனா வாயில வைக்க முடியாத அளவுக்கு கசப்பு. இப்படி ஆண்டவர் எதிர்பார்த்த பல காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மனசை வேதனைப்படுத்துற மாதிரியே இருந்தா எவ்வளவு நாளைக்கு உன்னை விட்டு வைப்பாரு? 2015 வந்துருச்சு, இதுக்கு மேலையும் அவருடைய பொறுமைக்கு எல்லைய சோதிக்காத. எப்பவுமே அடிக்கடி சொல்வேன் இல்லையா, ஆண்டவருக்கு 2 ஆயுதம் உண்டு. கிருபையா சொல்லி பார்ப்பார், கேட்கல. மனம் திரும்புதல்னா என்ன என்னன்னு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். இத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருந்தும் கூட, ஆனா அந்த மனம் திரும்புதல கத்து கொடுக்கறதுக்கு அவர் வேற 2வது ஆயுதத்தை உபயோகிச்சாரு. உன்னுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப வேதனை ஆயிடும். என்னுடைய ஊழியத்துல, கிராம ஊழியத்துக்கு அந்த காலத்தில் 37-40 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஜீப்பில் போய் கிராமங்கள் எல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு வந்துடுவோம். எல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், ஒரு உயர்ந்த அதிகாரி ஒருத்தர், அவருடைய வேத புஸ்தகத்தில் ஒரு வித்தியாசம். தன்னுடைய பேர் கூட அந்த பைபிளில் எழுத மாட்டார். அண்டர்லைன் எங்குமே பேனால் எழுதியே இருக்க மாட்டார். ஒரு குறிப்பு கூட பைபிள் இருக்காது, கிளீனா இருக்கும். உங்க பேராவது எழுதலாமே, ஏன் பேர் எழுதல? அப்ப அதுக்கு அவர் என்ன சொல்ல தெரியுங்களா? சில சமயத்துல பஸ்ல என்கிட்ட ஆவிக்குரிய காரியம் பேசிட்டே போவாங்க, அவங்க நல்லா வாஞ்சா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா நான் எந்திரிக்கும் போது பைபிளை விட்டுட்டு நான் போயிடுவேன், வேணும்ட்டே விட்டுட்டு போவேன். உடனே நான் விட்டுட்டு போயிட்டேன்னு நினைச்சிட்டு அந்த பைபிளை திறந்து என் பேர் அட்ரஸ் இருந்தா என்கிட்ட திருப்பி கொடுத்துருவானே? கொடுத்துடக்கூடாது. அவன் அந்த பைபிளை வாசிக்கணும், அதனால என் பேர் நான் எழுதுறதில்ல. எவ்வளவு ஒரு ஆவிக்குரிய வித்தியாசமான ஒரு நபர். தன்னுடைய பைபிள் அநேகருக்கு பிரயோஜனப்படும். இந்த மாதிரி மாசத்துக்கு 3 பைபிள் 4 பைபிள் புதுசு புதுசா வாங்கிட்டு வைப்பார். அங்கங்க போற போற இடத்துல விட்டுட்டு வந்துடுவார். ஒரு தடவை ஊழியெல்லாம் முடிச்சு ஜீப்பில் எல்லாரும் ஏறணும், நான் ஏறி உக்காந்துட்டேன். இவர் ஏறத்து கொஞ்சம் கஷ்டப்பட்டார். கையில் இருக்கிற பைபிள், புஸ்தகம், பை, டாக்டர் இதை கொஞ்சம் பிடிங்கன்னாரு. நான் கையில் வாங்கி பிடிச்சிக்கிட்டேன். அவர் மெதுவாக ஜீப்பில் ஏறி உக்காந்தார். உக்காந்த உடனே அவருடைய பொருளை கொடுக்கும்போது அந்த பைபிளை சும்மா இப்படி பரட்டி பார்த்தேன். பார்த்தா லூக்கா சுவிசேஷம் 16:26
நினைத்துக்கொள் சகோதரா, அந்த வார்த்தையை மாத்திரம் பேனால வட்டம் போட்டிருந்தார். அப்ப நான் கேட்டேன், உங்க பைபிள்ல நீங்க எதுவுமே குறிப்பே எழுத மாட்டீங்களே, உங்க பேர் கூட எழுத மாட்டீங்களே, இதை மாத்திரம் வட்டம் போட்டிருக்கிறீங்களே ஏன்? அப்பதான் அவர் சொன்னாரு, என் வாழ்க்கையை மாத்தினதே இந்த ஒரு வசனம் தான். இன்னைக்கு மனுஷனா ஆவிக்குரியவனா ஊழியத்துக்குள்ள இறங்கி இருக்கிறேன், என் பட்டம் பதவி எல்லாத்தையும் அவமானமா நினைக்காதபடி, இவ்வளோ பெரிய ஆபீசர் எப்படி கிராமத்துல வந்து தெரு ஓரத்துல நின்றுகிட்டு பிரசங்கம் பண்றாரு அப்படின்ற வெக்கம் எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஒரு வசனம். என் சின்ன வயசுல அப்பதான் அவருடைய தன்னுடைய வாழ்க்கையை சொன்னார். சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா எல்லாம் சர்ச்சுக்கு போவாங்க, நான் போக மாட்டேன், அப்படிதான் கூட்டிட்டு போனாலும் வெளியே ஓடி வந்துடுவேன், சர்ச்சுக்குள்ள உட்காரத்துக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. சண்டே ஸ்கூல் போன்னு கேட்பாங்க, என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, எனக்கு அங்க போக இஷ்டம் இல்லை. ஒவ்வொரு கிளாஸ்லயும் டபுள் ப்ரமோஷன் டபுள் ப்ரமோஷன், படிப்புல கெட்டிக்காரன், 3 தடவை டபுள் ப்ரமோஷன் வாங்கி ரொம்ப சீக்கிரம் வந்துட்டான் படிப்புல. SSLC வந்தான் எக்ஸாமினேஷனுக்கு, சர்ச்சில் முன்னாடி வந்து ஆல்டரில் போய் எல்லாருக்கும் ஜெபிக்கிறாங்களாம், போய் ஜெபிச்சுக்கப்பா, பாட்டி சொல்றா அம்மா சொல்றா. ஆனால் இந்த பையன் சொல்கிறான், ஏமா 1ஆம் கிளாஸ்லேருந்து இது வரைக்கும் டபுள் ப்ரமோஷன் வாங்கினேன், ஜெபம் பண்ணிட்டா நான் வாங்கினேன், சண்டே ஸ்கூல் போயிட்டா நான் வாங்கினேன், பைபிள் படி படின்றீங்களே, நான் படிக்கவே இல்லையே, 1st கிளாஸ் மார்க் வாங்கினேனே, பைபிள் படிச்சுட்டா வாங்கினேன், நான் கஷ்டப்பட்டு படித்தேன், நான் கிளாஸ்ல 1st கோல்டு மெடல் வாங்குறேன். பாருங்க, இந்த SSLC-லயும் பாருங்க, ஸ்டேட்ல நான் தான் ஃபர்ஸ்டா இருப்பேன். நான் ஜெபிக்க போல, பைபிள் வாசிக்கிறது இல்ல, அதே மாதிரி அவன் ஃபர்ஸ்ட் வந்தான் ஸ்டேட்ல. அதுக்கப்புறம் காலேஜ் போனான், காலேஜ்லயும் நல்ல மார்க், இன்னும் டிகிரி மேல டிகிரி எடுத்தான். வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் அவனுடைய படிப்பையும் அவனுடைய பிரில்லியன்ட்டையும் பார்த்து அவங்க கம்பெனியில் வேலைக்கு அவனுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. இந்தியா தேசத்துக்குள்ள சில அரசியல்வாதிகள்லாம் இவனுடைய படிப்பையும் இவனுடைய அறிவையும் பார்த்து இவனை வெளிநாட்டுக்கு விட்டுறக்கூடாது, நம்ம கவர்மெண்ட் அரசாங்கத்திலே இவனுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி மற்றவங்களுக்கு பெரிய மந்திரிமார்கிட்டலாம் சொல்லி இந்திய அரசாங்கமே இவனே அப்ளை பண்ணாமலே வேலைக்கு அப்ளை பண்ண சொல்லும்படி கேட்டுக்கொண்டது. அப்ளை பண்ணா கிடைச்சது டைரக்ட் அப்பாயின்மெண்ட், ப்ரமோஷன் கிமோஷன் இல்லாமலே ஸ்ட்ரெயிட்டாவே உயர்ந்த பதவியில வந்து சேர்ந்துட்டான். ஆனா பதவியை தவறான விதத்தில் பயன்படுத்தி ஏராளமான லஞ்சம் வாங்கி அரண்மனை மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டினான். அப்பதான் அவங்க அப்பா அம்மா பார்த்தாங்க, பையன் அடங்காதவனா இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறானே, அவனுக்கு கால் கட்டு போட்டா ஒரு கல்யாணம் பண்ணா இந்த பையன் சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவிக்குரிய நல்ல பிரேயர் குரூப் லீடர், ஒரு பொண்ணு நல்ல உயர்ந்த படிப்பு, அவனுக்கு ஏற்ற மாதிரியே நல்ல உயர்ந்த படிப்பு, நல்ல ஆவிக்குரியவ, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அல்ல, ரொம்ப தாழ்மை உள்ளது, ஜபிக்கிறவ, நல்லா இவங்களுக்கு தெரியும். அவங்க கிட்ட பேசி என் மகனுக்கு உங்க பொண்ணு வேணும்னு கேட்டாங்க. இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ உயர்ந்த பதவியில் இருக்கிறவனுக்கு இவங்களா வாலண்டியரா உங்க பையனை உங்க பொண்ணை என் பையனுக்கு பிடிச்சிருக்குது கட்டி தரீங்களான்னு கேட்கறாங்களே, பணமோ ரொக்கமோ ஒன்றும் வேண்டாம், அப்படியே பொண்ணு வந்தா போதும்னு. அதே மாதிரி கல்யாணம் நடந்தது, தாலி கட்டியாச்சு, பகல் நேரம் மத்தியானம் விருந்து சாப்பிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு அவங்க அம்மாக்காரி பையனுடைய அம்மாவும் பாட்டியும் அவனை தனியாக கூட்டிட்டு போய் ரூமுக்குள்ள உட்காந்து அவளையே உத்து பார்த்து அழுதாங்க. ஏமா ஏன் அழுகிறீங்க நீங்க, என்னத்துக்கு பாட்டி அழுகிறீங்க? இல்லைம்மா, உன்னை நாங்கள் ஏமாத்திட்டோம். என்ன சொல்றீங்க? என் பையன் நல்லவன் இல்லைம்மா, என் பையன் ரொம்ப மோசமானவன், ஆனா அவன் எப்படியாவது கடவுளுடைய வழிக்கு திருத்தணும் அப்படின்றதுக்கு கர்த்தரை ருசிச்ச ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டுதான் உங்ககிட்ட நாங்க பொய் சொன்னோம், பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு உங்க அப்பா அம்மா கிட்ட பொய் சொன்னோம். ஆனா உண்மை அதல்ல,
அவர் ரட்சிக்கப்படவே இல்லை. நீதாமா என் பையனை எப்படியாவது கர்த்தருடைய பிள்ளையா மாத்தணும், உன் கையில நம்பி அந்த பையனை நான் ஒப்பு கொடுக்குறேன், எதுனாலும் நீ கொஞ்சம் தாங்கிக்கமா, அவன் கொஞ்சம் முரட்டு பையன். இந்த பொண்ணு ஓன அழுகிறா. எல்லா வாலிப பெண்களுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவோ கற்பனைகள் இருக்கும், எனக்கு வரப்போகிற புருஷன் எனக்கு இப்படியா இருக்கணும் அப்படியா இருக்கணும். இந்த பொண்ணு நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறா, எனக்கு வர்ற கணவர் என்ன ஆவிக்குரிய ஜீவத்தில் வழி நடத்துற கூடிய அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவத்தில் உயர்ந்தவனா இருக்கணும், நான் அவனை வழி நடத்துறதா இருக்கக்கூடாது. இதுதான் நிறைய பேர்கிட்ட ஜெப குழுவில் சொல்லி சொல்லி ஜெபிக்கும்படி கேட்டுக்கிட்டா. எனக்கு வரப்போகிற கணவன் என்ன ஆவிக்குரிய ஜீவத்தில் வழி நடத்தக்கூடியவனாக இருக்கணும். ஆனா வாழ்க்கையே தலைகளா போச்சே, இவ ஆசைப்பட்டதெல்லாம் மாறி போச்சே, இப்ப இவ அவனை வழி நடத்த வேண்டிய நிலைமை வந்துருச்சு. புருஷனை ஆவிக்குரிய ஜீவியத்துல வர்றதுக்கு ஏற்பாடு பண்றதுக்கு உள்ள பொறுப்பு இவ கையில கொடுக்கப்பட்டது. ஏன் எனக்கு இப்படி நடந்ததுன்னு அழுதா, இவளை வழி நடத்தினவங்க கிட்ட கேட்டா ஒரே ஒரு வசனம் சொன்னாங்க, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட உன்னை வச்சிருக்கிறார். நீ ஆண்டவரை நேசிக்கிறதானே, ஒரு நாளும் அர்த்தம் இல்லாம இந்த இணைப்பை வச்சிருக்க மாட்டார், நோக்கம் உண்டு. தைரியமா போ. இப்படிதான் அவளை வழி நடத்தினவங்க அனுப்பி கொடுத்தாங்க. கல்யாணம் ஆகி இப்ப தனி குடும்பம் நடத்திட்டாங்க, ஒரு குழந்தை பிறந்துச்சு. நான் தாய் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லி பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி குழந்தைய பெற்றெடுத்து ஏற்பாடு பண்ணாங்க. பெற்றவர்கள் தான் வந்து பார்த்துட்டு போனாங்க. மே மாதம் லீவில் தங்கச்சிக்காரிங்க ரெண்டு பேர் அக்கா காரிக்கு லெட்டர் எழுதுறாங்க, அக்கா அம்மாலாம் வந்து குழந்தைய பார்த்தாங்க, உன் குழந்தைய நான் பார்க்கணும், நாங்கள் ரெண்டு பேரும் லீவில் வரப்போகிறோம் சொன்ன உடனே, அந்த காலத்திலலாம் இந்த மொபைல் எல்லாம் கிடையாத காலம், அங்கங்க போஸ்ட் ஆபீஸ்ல எஸ்டிடி பூத்து அந்த மாதிரி தான் இருக்கும். இவ அவசரமா என்ன பண்ண, முதல்ல தந்தி அடிச்சிட்டா, புறப்பட்டு வர வேண்டாம், லெட்டர் வில் ஃபாலோ அப்படின்னு மாத்திரம் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு லெட்டர், நீண்ட லெட்டர் எழுதுனா, அம்மா தப்பி தவறி என் தங்கச்சி மாற எங்க வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க, எங்க புருஷன் ரொம்ப மோசமா, மாசம் ஒரு வேலைக்காரி கூட நிக்க மாட்டேன்ற எங்க வீட்டில், எந்த வேலைக்காரி வந்தாலும் இவர் கை போட்டுறாரு, சில வேலைக்காரிய கெடுத்துட்டாரு, ஊர் ஜனங்களே அடிக்க வந்துட்டாங்க, எப்படியோ இவருக்கு போலீஸ் மெலி லெவல்ல இன்ஃபுளுன்ஸ் இருந்ததுனாலதான் அடி வாங்காம தப்பிச்சாரு. இப்படி மாசம் மாசம் ஒரு வேலைக்காரிய நாங்க வீட்டுக்குள்ள வைக்கக்கூடிய அளவுக்குன்னா என் புருஷன் எவ்வளவு மோசமானவன், எங்க தங்கச்சி மாறு வந்தா நிச்சயமா என் புருஷன் கெடுத்துருவான், அதனால தயவுசெய்து தங்கச்சி மாற என் புருஷன் கண்ணு முன்னாடி காட்டாதீங்க, இங்க வரவே வேண்டாம். எந்த சொந்த அக்காவாவது தங்கச்சி மாறு தன்னுடைய புருஷனை பத்தி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களா, அவ்வளவு மோசமான புருஷன். ஒரு நாள் திடீர்னு குழந்தை மயங்கி விழுந்துச்சு, உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. டாக்டர் என்ன சொன்னார், இது சாதாரணமான பிரச்சனை இல்லை, நீங்கள் மெடிக்கல் காலேஜ் தான் கொண்டு போகணும். மெடிக்கல் காலேஜ் கொண்டு போனாங்க, எல்லாம் எடுத்தாங்க, இது கொஞ்சம் பெக்யூலியர் வியாதி, இது இதை சுகமாக்கிறதுக்கு இங்கே வைத்தியம் கிடையாது, ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது வெளிநாட்டுக்கு நாங்கள் எழுதியிருக்கிறோம், அது வந்ததொடனே நாங்கள் போடுறோம், அது வரைக்கும் இந்த மருந்து சாப்பிடுங்க, ஒன்றும் உயிருக்கு ஆபத்து வராது, ஆனால் அந்த மருந்து சீக்கிரம் போடணும், இப்போ நீங்கள் போயிட்டு வரலாம். குழந்தை நார்மல் ஆகிடுச்சு, கொண்டு வந்தாச்சு, தினம் அந்த இன்ஜெக்ஷனை போட்டுகிட்டே இருக்கணும், பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட தினம் போய் அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டே வர்றாங்க. குழந்தை நல்லா வளர்ந்துச்சு, இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் தான் திடீர்னு குழந்தை மயங்கி விழுந்துருச்சு. உடனே எங்க ஓடிவாங்க, குழந்தை மயங்கி விழுந்துருச்சு. உடனே அவன் கையில் குழந்தைய கையில் எடுத்தான், கண்ணுகண்ணெல்லாம் மேல் பக்கம் சுருகிற மாதிரி. உடனே அவசரமா பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட போய், தினம் ஊசி போடுவாங்களே அந்த டாக்டர்கிட்ட போனான். அந்த டாக்டர் சொன்னார், இல்லை நான் கை வைக்க முடியாது, அந்த ஊசி கூட போட முடியாது,
முதல்ல எங்க காமிச்சீங்களோ அந்த நியூரோ சர்ஜன் கிட்ட நீங்க கொண்டு போங்க, பிரெயின் சம்பந்தப்பட்ட டாக்டர். ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், அந்த டாக்டரை பார்க்கறதுக்கு நீங்க போற வழியிலேயே இந்த புள்ள செத்து போயிடும். பல்சனுடைய ரீடிங் பார்த்தாக்கா அங்க போய் சேர்ற வரைக்கும் இது தாங்குற மாதிரி தெரியல. சரி, இவர்கிட்ட என்ன பேச்சு, வா புறப்படு. அன்னைக்கு பார்த்து அவருடைய காரு ரிப்பேருக்கு காரேஜ் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு, ஒர்க்ஷாப்புக்கு. சொந்த கார் இல்ல, வாடகை கார் அந்த இடத்துல இல்ல, ஆட்டோ ரிக்ஷா இல்ல, சைக்கிள் ரிக்ஷா பார்க்கலாம், அன்னைக்கு அது கூட கிடைக்கல. சரி, இனி லேட் பண்ண வேண்டாம், சீக்கிரமா கதவு பூட்டிட்டு பொறுப்பு, நம்ம நடந்து வேக வேகமா போவோம், ஆட்டோ கிடைச்சா ஏதாவது பிடிச்சி நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம். வேக வேகமா ரோட்ல நடக்கிறாங்க நடக்கிறாங்க ரெண்டு பேரும், திடீர்னு ரெண்டு காலும் தளர்ந்து கீழே விழுந்துருச்சு, மடங்கி விழுந்துருச்சு. கை இருந்தது, கையும் மடங்கி துவண்டு விழுந்து விட்டது. நின்று குழந்தையினுடைய கண்ணை பார்க்குறான், அந்த கண்ணினுடைய அந்த பியூப்பிள் மேலே சொருக ஆரம்பிச்சிருச்சு. அந்த டாக்டர் சொன்னாரு, போற வழியிலேயே போயிடும், நீங்க போய் சேரத்துக்குள்ளேயே குழந்தை செத்துரும்னு சொன்னாரு. அந்த பல்ஸ் ரீடிங்னுடைய கணக்கு பிரகாரம் மரணத்தை நெருங்கிட்டான் என் பையன். இவ்வளவோ சொத்துக்கள், இவன் ஒருத்தன் தான் அதுக்கு வாரிசு. பிரசவம் ஆன உடனே கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு, இன்னொரு குழந்தைய மனைவிக்கு கிடைக்காது. இப்ப நான் என்ன பண்ணுவேன், இவ்வளவு நாளும் தேடாத தெய்வத்தை இப்ப அவன் தேட முயற்சி பண்றான். அவங்க அம்மா சொன்னது, அவங்க அப்பா சொன்னது, இவன் படுத்து தூங்கிட்டானா இந்த மனைவி முழங்கால் படிட்டு அழுது அழுது ஜெபிப்பா, திடீர்னு முழிச்சு பார்க்கும் போது மனைவிக்காரியர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறா, தெரியும் யாருக்காக அவ அழுகிறான்னு, எனக்காக தான், நீ என்ன அழுதாலும் என் சுபாவத்தை மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்து ஒழுங்கா வந்து படுத்து படுத்துரு கடை அப்படின்னு சொல்லி திட்டின. ஆனா இப்போ இனி இவனுக்கு உயிர் வரணும் அப்படின்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒரு தெய்வம், அவர் மனசு வச்சாதான் முடியும். இப்பதான் மனதுக்குள்ள அந்த எண்ணம் வந்துருச்சு. உடனே குழந்தைய தூக்கி பிடிச்சான். இதுவரைக்கும் இயேசுவே நான் சொல்லி ஒரு நாளும் நான் கூப்பிட்டதில்லை. எனக்கு ஒரு கட்டி ஆபரேஷன் பண்ணாங்க, குளோரோஃபார்ம் கொடுக்காமலே பண்ணிட்டா நல்லதுன்னு தான் சொன்னாங்க. அதனால மேலதான் அப்ளை பண்ணிட்டு கிழிச்சாங்க, வலி தாங்க முடியல. அந்த சமயத்தில் கூட இயேசுவே நான் கூப்பிடலையே, என் மனைவி பிரசவத்துக்காக துடிச்சா, அந்த சமயத்திலயும் ஐயோ அவ துடிக்கிறது தாங்க முடியலையே, இயேசுவே அவளுக்கு வலி இல்லாத பிரசவத்தை தாரும் கேட்டதே கிடையாது. ஆண்டவரே, உம்மை நான் மதிச்சது கிடையாது, எங்க அம்மா அழுதாங்க, எங்க பாட்டி அழுதாங்க, எக்ஸாம் சமயத்திலும் கூட இயேசுவே எனக்கு உதவி செய்ய நான் கேட்கல, என் சாமர்த்தியம் என் ஞானம் என் படிப்பு என் டிகிரி அரசாங்கமே எனக்கு கூப்பிட்டு வேலை கொடுத்துச்சு, யாருக்கும் லஞ்சம் கொடுக்காம அந்த திமிரில் நடந்த நானு. ஆனா இன்னைக்கு ஒரு சான்ஸ், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, என் மகன் மாத்திரம் நீர் ஜீவிக்கிற தேவன் என்பதை உணர்த்துவதற்கு என் மகனுக்கு நீர் உயிரை கொடுத்தீர்னா இந்த நிமிஷம் முதல் உம்முடைய திருப்பணியை மரணம் வரைக்கும் நான் செய்வேன், இது சத்தியம் என்று சொன்னார். அப்பதான் வானத்திலிருந்து ஒரு சத்தம், நினைத்துக்கொள் எடுத்து வாசி, நினைத்துக்கொள் எடுத்து வாசி. உடனே குழந்தைய கையில கையில இருக்கணும், மனைவியை கூப்பிட்டான், நீ என்ன பெரிய பைபிள் படிக்கிறவளாச்சே, இது ஏதோ எடுத்து வாசினா நிச்சயமா பைபிள தான் இருக்கும், நினைத்துக்கொள்ளலாம் எடுத்து வாசியம், இது எங்கேயாவது பைபிள் இருக்குதா, எதுக்கு சொல்லப்பட்டது கொஞ்சம் பாரு. ஆமா எனக்கு ஞாபகம் இருக்குதுங்க, ஞாபகம் இருக்குது, அவ ஹேண்ட் பேக்லயே ஒரு பைபிள் எப்பவுமே வச்சிருப்பா, டக்குன்னு பைபிள் எடுத்தா திறந்தா, ஆமாங்க எனக்கு தெரியும், இந்த இடத்துல தான் லூக்கஸ் சுவிசேஷம் தான் வந்துச்சு, கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஐஸ்வர்யவான் அந்த பாதாளத்துல கண்ணீர் விட்டு கதறானே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், செத்து போனாலும் நான் கண்ணீர் விட்டா அவர் இரக்கத்தோடு என்னை பரலோகம் கொண்டு போயிடுவாருன்னு. ஆனா உயிரோடு இருக்கும் போது அழுதா அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், செத்து போயிட்டா நீதியுள்ள நியாயாதிபதி இரக்கம் பாராட்டக்கூடாது. இப்ப விளங்கிடுச்சு அவன், உடனேதான் சொல்றான்,
இனி எனக்கு மனம் திரும்பினாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லைன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, நான் அனுபவிக்கிற இந்த வேதனை வராதபடி தயவுசெய்து இந்த லாசருவை கொஞ்சம் அனுப்பி நான் படுற வேதனையை கொஞ்சம் சொல்லுங்க, அவங்களாவது மனம் திரும்பட்டும். அப்பதான் ஆபிரகாம் சொல்றான், நினைத்துக்கொள் சகோதரா, நீ பூமியில இருந்த சமயத்துல உனக்கு எவ்வளவு தருணம் கொடுத்துச்சு, அகம்பாவத்தோடு நீ வெளியே போன வந்த, வாசப்படியில லாசரு கடந்தானே, அவன் யாரும் அந்நியன் கிடையாது. அந்த காலத்துல ஒவ்வொரு கிராமத்திலும் குடியிருந்தா எல்லா சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க, அந்நியன் யாரும் கிராமத்துல குடியிருக்க மாட்டாங்க. இவனும் சொந்தக்காரன் தான், லாசரும் சொந்தக்காரன் தான், ஆனா நொடிஞ்சு போயிட்டான், வியாதி வந்துச்சு, குடும்பத்தினர் கூட இவனை விரட்டிட்டாங்க. இவனுடைய மேல இருக்கிற பொண்ணுனால நிறைய பேருக்கு அருவறுப்பு, யாரும் வீட்டு பக்கத்திலே வரவேணான்றாங்க. இந்த வீடு தான் திறந்த வாசல், குழந்தைங்கெல்லாம் வெளியே உட்காந்து தின்னுதுங்க, அந்த தின்ற குழந்தைங்க நிறைய வேஸ்ட் பண்ணி கீழே ரொட்டி துண்ணுங்க போடும், அதை சாப்பிட்டு பசி ஆத்திக்கலாம்னா கூடவே நாயும் ஒண்ணு போட்டி போடுது. சொந்தக்காரன் தானே, ஏதோ நொடிஞ்சு போயிட்டான், கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க. ஒரு நாள் அந்த இறக்கத்தை காமிச்சிருப்பியா? நினைத்துக்கொள் சகோதர. இப்ப வந்து நீ 5 சகோதர குறிச்சு நீ கவலைப்படுறிய, இவன் வாசப்படியிலே கிடந்தானே, இவனை பத்தி நீ என்னைக்காவது யோசனை பண்ணி பாத்தியா? மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதப்பட்ட அந்த இயேசுனுடைய காரியத்தை குறித்து எழுதப்பட்ட புஸ்தகம் இருக்குதே, என்னைக்காவது நீ அதை பண்ணி யோசனை பண்ணி இருக்கிறியா? நினைத்துக்கொள், நினைத்துக்கொள். உடனடியாக ஆண்டுடைய சமூகத்தில் குழந்தைய கையில தூக்கணும், நினைத்துக் கொள்ற ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த சந்தர்ப்பம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, சின்ன பிள்ளையில இருந்து எங்க அப்பா அம்மா மூலியமா எனக்கு ஞாபகப்படுத்தினீர், என்னுடைய மனைவி மூலமா ஞாபகப்படுத்தினீர், எனக்கு வந்த ஆபத்துல கட்டி ஆபரேஷன் செஞ்ச சமயத்துல அப்பெல்லாம் நினைச்சு ஒரு நாள் கூட இயேசுவே நான் கூப்பிட்டதில்லை, ஆனா இன்னைக்கு மனம் திரும்பி நான் கேட்கிறேன், நினைக்கிறேன், இதெல்லாம் நான் நினைக்கிறேன், இந்த ஒரு விசை தயவுசெய்து எனக்கு ஒரு வாழை எனக்கு கிருபை தாரும், என் புள்ள செத்து போய் இத்தனை சொத்துக்களும் நான் வச்சு நான் என்ன செய்ய போறேன், இந்த ஒரு விசை. இந்த வார்த்தை எங்கிருந்து எடுத்தாம சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில் கேட்டானே, எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் ஆவியில நிரப்பினாரு, திருப்பி விபச்சாரம் அடியிலேயே போய் கடந்தான். ஆனா ஆவியானவர் மனுஷனோடு எப்போதும் போராடுவதில்லை, போராடி போராடி பாப்பாரு கீழ்படியில அப்படின்னா ஒரேடியா விட்டுட்டு போயிடுவார். எதிரி வந்துட்டான்னு சொன்ன உடனே எப்போதும் போல எழுந்து போவேன்னு சொன்னான், எந்திரிக்க முடியல, சங்கிலி அறுக்க முடியல, முன்னெல்லாம் சாம்பல் மாதிரி போயிடும், கயிறு கூட அறுக்க முடியல, அகப்பட்டான், கண் பிடுங்கப்பட்டது, தலை மொட்டை அடிக்கப்பட்டது, சங்கிலியினால கட்டப்பட்டான், மரணத்தின் வாசல்ல நிக்கிறான், தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நான் பிழைக்க முடியாதுன்னு. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஒரு சான்ஸ் கொடு ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு உரை எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, கெஞ்சி கேட்கிறான். அதே மாதிரிதான் இவன் கேட்டான், ஒரே ஒரு முறை என்னை மன்னித்து என் பிள்ளைக்கு எனக்கு உயிரை கொடு. அந்த மன்னிப்பின் ஜெபம், மகா இரக்கமுள்ள தேவன் இறங்கினார், குழந்தைக்கு உயிரை கொடுத்தார், துவண்ட கைகள் நிமிர்ந்தது, துவண்ட கால்கள் நிமிர்ந்தது, கையில பிடிச்சிட்டு இருக்கும் போதே தெரியுது அவனுக்கு. உடனே முழங்கால் படிட்டு அந்த குழந்தைய கீழே வச்சான், பார்த்தா கண்கள் நார்மலா வந்துட்டு அப்பான்னு கூப்பிட்ட சத்தம், உடனே மகனை தோளில் சுமந்து கைகளை உயர்த்தி, இரக்கத்தில் ஐசிரியம் உள்ள தேவனே, எத்தனை முறை உண்மை நான் எட்டி உதைத்தேன், எத்தனை முறை உண்மை அவமானப்படுத்தி கிண்டல் படுத்தி பேசின, தமாஷ் பண்ணி பேசின, ராத்திரி ஜபிக்கிற மனைவி என் காலில் எட்டி உதைச்சேன், எனக்காகவா ஜபிக்கிற, என்ன மாத்த முடியாது, ஒழுங்கா வந்து படுன்னு சொன்னேன், மகா மோசமானவன், ஒரு வேலைக்காரியும் நான் விட்டு வைக்கல, காம கொடூரனா இருந்தேன், இந்த ஒரு விசை என்று நான் கெஞ்சி கேட்ட போது மனமிறங்கின தேவனே, என் குழந்தைக்கு வாழ்வழித்தவரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், இந்த நிமிஷம் முதல் உமக்கு நான் வாக்களித்தபடி உம்முடைய திரு ஊழியத்தை நிச்சயமாக நான் மரணம் வரைக்கும் செய்வேன், நிறைவேற்றுவேன், இது சத்தியம் என்று சொல்லி ஆஸ்பத்திரிக்கு நேரா போனாங்க,
டாக்டர்கிட்ட காமிச்சாங்க, பரிசோதனை பண்ணாங்க. அந்த ஃபாரின் இன்ஜெக்ஷன் கூட வேண்டாம், ஹீ இஸ் நார்மல் நவ். அவன் பரிபூர்ணமான சுகம் பெற்று விட்டான். இனி அவனுக்கு வைத்தியம் தேவையில்லை, ஊசி தேவையில்லை. எப்படி நடந்தது? அந்த அமெரிக்கா மருந்து யாராவது வாங்கி போட்டாங்களா? இல்லைங்க. நடு வீதியில ஊர் ஜனங்களா வேடிக்கை பார்க்க, வெக்கம் இல்லாம நாணம் இல்லாம முழங்கால் படிட்டு என் தேவனிடத்துல இந்த ஒரு விசைன்னு பிச்சைக்கார மாதிரி கேட்டனே, அந்த ஜபத்துக்கு என் தேவன் அளித்த பதில் பரிபூர்ண சௌக்கியத்தை கொடுத்தார். உயர்ந்த ஆபீசராக அந்த பையன் இப்பொழுதும் உயிரோட கூட இருக்கிறான். எங்களோட கூட அந்த ஊழியத்துல தன்னுடைய பெரிய பதவியும் தன்னுடைய ஜீப்பு காரு எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க போன வாகனத்துல, பழைய வாகனத்துல ஏறி கிராமத்துல வந்து வெக்கம் இல்லாம ரோடோரத்துல நின்னு, இயேசுவே ஜீவிக்கிற தேவன், பாவத்தை மன்னிக்கிறவர் என்பதை அவர் சொல்லுவார். ஒவ்வொரு ரா மாற்றி மாறி நாங்க ரோட்ல ப்ரீச் பண்ணுவோம். அந்த மாதிரி ஊழியத்துல என்னோடு கூட பங்கு கொண்டவர். எதுக்காக இதை சொல்றேன்? இங்க உட்கார்ந்துருக்கிற நீங்க எல்லாம் இன்னொரு தடவை பிரசங்கம் கேட்பீங்கன்னு சொல்ல முடியாது. 2015 முடிஞ்சிருச்சு, முடிய போகுது, ஆரம்பிக்கப்பட்டிருக்குது, 2 மாசம் முடிய போகுது. பல வருஷம் உனக்கு தருணத்தை கர்த்தர் கொடுத்தார். 14, 13 எல்லாம் தாண்டியாச்சு, ஒரு பழமும் இல்லையே. பரிசுத்த ஆவியினுடைய சுபாவத்தை உன்னுடைய வாழ்க்கையில காட்டலையே. நல்ல பழம், நல்ல சுபாவம் கர்த்தர் ரொம்ப எதிர்பார்த்தார். கலாத்தியர் 5:22 வாசிச்சு பாருங்க. இந்த சுபாவம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இல்லைன்னா நீங்க மனம் திரும்பாதவங்கன்னு அர்த்தம். இந்த சுபாவம் உங்க உள்ளத்துல எப்ப வருதோ அதுதான் ஆவியின் கனி. இந்த கனிக்காக தான் அவர் தேடி தேடி வந்தார், இப்பவும் தேடிட்டு இருக்கிறார், பிப்ரவரி மாசமும் தேடிட்டு இருக்கிறார், இந்த ராத்திரியும் இப்பவும் இங்க தேடிக்கொண்டே இருக்கிறார். தீர்மானம் எடுக்க முடியுமா? என்னை வெட்டி போட்டுறாதீரோ ஆண்டவரே, என் குடும்பம் அனாதை ஆயிடக்கூடாது. அந்த உயர் அதிகாரி கேட்டது போல, சிம்சோன் கேட்டது போல, இந்த ஒரு விசை என்னை மன்னியும். கேட்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். கடைசி நேரம், மனம் திரும்புதலின் அனுபவமே எனக்கு இல்லைன்னு சொல்றீங்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனம் திரும்புதலின் அனுபவம் கிடைச்சிடும். நீங்க மாத்திரம் பாவத்தை ஒத்துக்கிட்டு, நான் பாவி ஆண்டவரே, பல விதத்தில் உங்களுடைய மனசை நான் வேதனைப்படுத்தி இருக்கிறேன், இந்த ஒரு விசை என்னை மன்னிச்சிடும். முதலாவது இயேசு விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். என் குடும்பம் ரட்சிக்கப்படல, என் மாமியார் ரட்சிக்கப்படல, என் புள்ள ரட்சிக்கப்படல, என் மனைவி ரட்சிக்கப்படல, புருஷன் ரட்சிக்கப்படல, முதலாவது நீ ரட்சிக்கப்படு. இன்னைக்கு உனக்கு கடைசி தருணம் கொடுக்கப்பட்டிருக்குது. எத்தனை பேர் இந்த கூட்டம் முடிஞ்சு உயிரோட வீட்டுக்கு போய் சேருவோம்? பிரசங்கிக்கிற நான் வீடு போய் சேருவேன் சொல்ல முடியாது. கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமா இருக்கும்போதே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இப்ப அவர் பக்கத்தில் இருக்கிறார். உனக்கு கடைசி சான்ஸ். கோடலியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. வேர் வெட்டப்பட்டால் மரம் முழுவதும் சாய்ந்து போகும். உன் நிமித்தமாய் உன் குடும்பம், உன் பிள்ளைங்க, உன் மனைவி, உன் புருஷன் வேதனைப்படணுமா? இந்த ஒரு விசை என்னை மன்னிச்சு எனக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி கூட்டத்தில் நான் மனம் திரும்பினேன்னு தைரியமா சொல்லணும். இந்த மனம் திரும்புதல் அனுபவத்தோடு நான் திருவிருந்த எடுக்கணும். எந்த ஆக்கினியும் எனக்கு வந்துடக்கூடாது. தீர்மானம் பண்ணி பாருங்களேன். உலகம் தராத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த நிமிஷமே, இந்த ராத்திரி அல்ல, இந்த நிமிஷமே உங்களுக்கு கிடைக்கும், இப்பவே கிடைக்கும். இந்த ஒரு விசை என்னை மன்னியும் சொல்லி நம்ம கேட்கலாமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கனியை எதிர்பார்த்து தான் இப்போ வந்துட்டு இருக்கிறார், உன் பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறார். இப்போவாவது உன் இருதயத்தை கடினப்படுத்தாத. எத்தனை கன்வென்ஷனில் நீ வலிக்கிட்டு போன, வந்த மாதிரியே திருப்பி திருப்பி போன. இன்னும் உனக்கு எவ்வளோ நாள் நான் உனக்காக பரிந்து பேசுவேன், கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன், வெட்டிடாதீங்க வெட்டிடாதீங்கன்னு. இன்னைக்காவது உன்னுடைய இருதயத்தின் கடினத்தை தயவுசெய்து நீ மாற்றிக்கோ. இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சொல்கிறேன், நீங்கள் எங்கேருந்து உக்காந்து இதை பார்த்தாலும் சரி, நீங்கள் தீர்மானம் எடுத்தாலும் உங்களுக்கும் இன்னைக்கு ரட்சிப்பு. மனந்து திருப்பல் இல்லாமல் சபையிலையும் மெம்பர் ஆக முடியாது, மனந்து திருப்பல் இல்லாமல் பரலோகமும் போக முடியாது. யோ
தேவா உன் வாக்கை நம்பி சீர்கேடனும் நீசனும் நான் பாவியாகவே வாரே பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே வாரே பாவியாகவே வாரே சேர்ந்து பாடும் நீ வாவும் பாவம் என்ன நீங்கும் என்று சொன்னீரே தேவா இந்த ஒரு முறை எங்களை மன்னியும் என்று கெஞ்சி கேட்டு உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற இந்த அருமையான உள்ளங்களை தயவுசெய்து கவனியும். இந்த ஒரு விசை ரெண்டாவது ஆயுதம் வேண்டாம். என் புள்ள சாகக்கூடாது, என் தொழில் நஷ்டமாயிடக்கூடாது, நான் அனுபவிச்ச பிரச்சனை போதும், அவமானம் போதும், இந்த ஒரு விசை என்னை மன்னியும். உம்மை நேசிக்க வேண்டிய விதத்தில் நான் நேசிக்கல, எத்தனையோ தருணம் கொடுத்தும் நான் ஆலயத்துக்கே நான் வராதவனா இருந்தேன். இந்த ஒரு விசை எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும். என் மனைவியை எடுத்துடாதிரும், என் புருஷனை எடுத்துடாதிரும். இந்த ஒரு விசை என்னை மன்னிக்க மாட்டீரா ராஜா? அதுக்காக தானே சிலுவையில் நீர் வேதனை அனுபவிச்சீர். நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனை எல்லாம் அவளை விட்டுடு, அவனை விட்டுடு. என்ன நீ முகத்துல துப்பிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என் பிள்ளைய ஒன்னும் செஞ்சிடாதேன்னு எங்களுக்கு பதிலாய் சிலுவையில் அறையப்பட்ட தெய்வ குமாரனே மனமிறங்கும் ஆண்டவரே, இந்த ஒரு விசை எங்கள் எல்லாரையும் மன்னித்தருளும். உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கழுவி சுத்திகரிப்பீராக. ஒரு புது மனுஷனாய் புது மனுஷியாய் இந்த இடத்தை விட்டு நாங்கள் வீடுகளுக்கு செல்லவும், இந்த ஆசீர்வாதத்தை வரப்போகிற நாட்களிலே நாங்கள் காணவும் எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. பாவத்தை எப்பொழுது மன்னித்தீரோ அப்பொழுதே உம்மை அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்து விடுகிறீர். இப்ப எங்க பிரச்சனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவம் மன்னிக்கப்பட்டவருடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் அல்லவா நீர்? நீர் பாவம் மன்னித்ததுனால உரிமையோடு நாங்க கேட்கிறோம், அப்பா என் மகனை ரட்சியும், என் மகளை ரட்சியும், மனந்திரும்புதல் அனுபவத்தை இந்த வயசுலயே அவங்க பெற்றுக்கொள்ளணும். எங்க குடும்பத்துக்கு எங்க பிள்ளைங்க பெரிய தலைவலியா இருக்கிறாங்க. எங்க பிள்ளைங்களை மாத்தி தாரும் சுவாமி, தவறான வழியில போயிடக்கூடாது. சுத்திலும் பிசாசு பல விதமான வலைகளை விரிச்சு வச்சிருக்கிறான். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம என் புள்ள தவியா தவிக்கிறான். பிள்ளை மாத்திரமல்ல, என் புருஷனும் யோகியம் இல்ல, பல ரகசிய தொடர்புகள் உண்டு. இந்த ஒரு விசை என் புருஷனை மன்னியும் ஆண்டவரே. எந்த ஆபத்தும் இந்த குடும்பத்துக்கு வராதபடி கிருபையாய் காத்துக்கொள்ளும். ஜெபிச்சு கேட்டாங்களே உதவி செய்யும். பலவிதமான வியாதிகளை சுமந்து கொண்டு நாங்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு ராத்திரியாவது எங்களுக்கு சுகத்தை தாரும். எங்கள் பிரச்சனையிலிருந்து நீர் தயவு செய்து விடுதலை பண்ணும். வீடு கட்ட ஆசை முடியவில்லையே, பல வருஷமாய் வேலை இழந்து இருக்கிறோம், வேலை இல்லாம இருக்கிறோம், திருமண தடைகள் ஏராளம் உண்டு, பரீட்சைக்கு எழுத எங்க பிள்ளைங்க தயாராயிட்டு இருக்கிறாங்க. வியாதி பரீட்சை சமயத்தில் அடிக்கடி வருகிற தலைவலி வியாதிகள் எல்லாம் நீங்கணும். கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்கள் நிமித்தமா எங்க பிள்ளைங்க வேதனை அனுபவிக்க கூடாது, நல்ல மார்க்கோடு எங்க பிள்ளைங்க பாஸ் ஆகணும். இந்த ஒரு விசை கிருபையாக மன்னித்து எல்லாருடைய தலையில் மீது உங்களுடைய திருக்கரங்கள் வருவதாக. உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை யார் யார் என்னென்ன பிரச்சனையும் வியாதியும் சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அதெல்லாம் இன்றைக்கு சுகமாவதாக. என் நாமத்தில் என்ன கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தெய்வமே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்ன தெய்வமே, குமாரனே
உம்முடைய இயேசுவின் நாமத்தில் ஊழியக்கான்ற முறையில் நான் ஜெபிக்கிறேன். இந்த கூட்டத்திலும் இந்த வீடியோவிலும் வெளியிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யார் இயேசு எனக்காக தான் மரித்தார் என்று நம்பி தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுகிறார்களோ அந்த பிரச்சனைகளை தீர்த்தருளும், வியாதிகளை சுகமாக்கும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே சுகம் கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்திலே எல்லா கட்டுண்டவர்களையும் விடுதலையாக்கும் ஆண்டவரே. எல்லா விதமான கட்டுகளில் இருந்தும் ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்திலே விடுதலை கிடைப்பதாக. இந்த ஜபத்தை கேட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மூணு நாளும் ஜனங்களை கூட்டி வந்தது நீர்தான், வசனத்தை கொடுத்தது நீர்தான், தொட்டது நீர்தான், சுகமாக்கினதும் நீர்தான். துதி கணம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினாலேயே, ஆமீன். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. பட்சமாய் ரட்சிப்பை எங்கள் அருளினதாலே நிச்சயம் சாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த மூன்று நாட்களும் நீர் எங்களோடு கூட பேசினீர். உம்முடைய தாசனை ஒரு நோக்கத்தோடு கூட எங்கள் மத்தியில் நீர் கொண்டு வந்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அடியானை நீர் வல்லமையாய் பயன்படுத்தினீர். ஒரு காதலை கேட்டு மற்றொரு காதலை விட்டவர்களாக அல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மக்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் குடும்பமாய் அதிகமாய் அபரிமிதமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பணிவாக விசுவாசம் நாடுகிறோம். இது கிருபைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிக்கும் முழுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் காத்துக்கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பணி கொடுக்கும் செய்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என் ஆத்மாவையும் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய நினைவைக்கும் நாம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.